श्रीमान् वेङ्कटमाचार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाश्रुति यस्य वाक्पूर्तिपर्यन्ताय दिनाज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहप्रतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यपूर्णं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्देः वेदान्तदेशिकम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीशठकोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरम् वन्दे विष्णुपदासक्तं तमृषिन्तां च पादुकां यथार्था षठचित्तंज्ञा मच्चित्तविदजाद्ययोः मुनिना मणिपादुके त्वया च प्रथिताभ्यां षठकोपसंज्ञैव द्वितयं सकालोपजीव्यमादीते प्रथमेन श्रुतिरन्यतस्तदर्थः वेरण्ड्रुं नानरियेन् वेदं तमिषैरमारन् षडगोपन् वण्गुरुगोर्येरङ्गल् वाळ्वाम् एन्वे त्वम् मधुरकवियार्यम् मयाळ्वा अवरेहरण् स्वामि நம்மாழ்வாருடைய வைபவத்தை மதுரகவியாழ்வார் திருவாக்கினால அருளி செய்தபடி நாம் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் கண்ணனும் சுரத்தாம்பு 10 பாசுரம். அந்த பாசுரங்களுடைய அர்த்தத்தை பூர்வாச்சாரியர்கள் அருளி செய்த வழியில நாம் பார்ப்போம். கண்ணினன் சிறுத்தாம்பினால் கற்றுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் நன்னைத்தன் குருகூர் நம்பி என்ற கால் அன்னைக்கும் அமுதூறு என்னாவுக்கே. லோகத்துல சாதாரணமா மனுஷெல்லாம் எப்படி இருப்பான்றத பார்க்கணும். லோகத்துல இருக்கிறவாள்லாம் அந்தந்த காலத்துல யார் யாரெல்லாம் பிரபுக்களா இருக்காளோ அவளை நாடி சென்று அவர்களிடத்திலிருந்து உபகாரத்தை பெற்று சந்தோஷமுடையவர்களாக தான் இருப்போம். அவளிடந்து வரக்கூடிய சுகம், அவ மூலமாக வரக்கூடிய சுகம்ன்றது பொண்ணும் பொருளானும் வரக்கூடிய சுகம், புகழ்னால வரக்கூடிய சுகம்தான். இன்னும் சில பேர் தேவதாந்திரங்களை பற்றி அவர்கள் மூலமாக சுக அனுபவம் பெறுவார்கள். அதுவும் எம்மையில வரக்கூடியதுதான், இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய சுகம். ஆனா பரமிகாந்திகளாக சில மகான்கள் இருப்பா, அவ அந்த திவ்ய தம்பதிகளை தவிர வேற யாரையும் நினைக்காதவளாக இருந்துட்டு இருப்பா. அவ எம்பெருமானுடைய சௌலபியம் பரத்துவம் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு அவர்தான் நமக்கு எல்லாமாகவும் இருந்துருக்கார்ன்ற எண்ணத்தோட இருந்துட்டு இருப்பா. இப்படி சாதாரணமா லோகத்துல இருக்கிறவாளுடைய ஒரு நிலை. இங்க மதுரகவி ஆழ்வா நம்மாழ்வாரிடத்துல ஈடுபட்டதுக்கு காரணம் என்ன, எப்படி ஈடுபடுற என்பதை பாக்குற. ஒரு அந்த பரம்பரையில கண்மூடித்தனமாக நம்மாழ்வாரிடத்துல ஈடுபடல அவர். மதுரகவி ஆழ்வா பிராமண குலத்துல பிறந்து அவதாரம் பண்ணி சகல சாஸ்திரங்களையும் வேதங்களையும் நன்னா அத்தியனம் பண்ணவர். அப்ப அந்த சாஸ்திரங்கள் மூலமாகவும் வேதம் மூலமாகவும் பரமாத்மா பரம்பொருள் எப்படிப்பட்டது என்பதை அவர் பொருள் உணர்ந்தவர். அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதுக்கு மேல அவர் இந்த தீர்த்தங்கள்லாம் போய், அதாவது பெருமாளை பூஜிக்கிற வழி கீதையில சொல்லச்சு யஜ்ஞதான தபீர்த்தின்னு சொல்ற, யாகம் பண்ணி பெருமாளை பூஜிக்கிறது, பலருக்கும் தானம் பண்ணி
அது மூலமாக எம்பெருமானை ஆராதிக்கிறது, தீர்த்தங்கள்ல ஸ்நானம் பண்றது, கங்கை யமுனை போன்ற புண்ணிய தீர்த்தங்கள்ல ஸ்நானம் பண்றது, தபஸ் நம்ம உடலை வருத்தி நம்மளுடைய மனசை ஒருமுகப்படுத்தி எம்பெருமானிடத்திலேயே ஈடுபடுத்தி அவனை தியானம் பண்றது, ஆராதனம் பகவத் ஆராதனம் பண்ணி பூஜைகள்னாலேயும் அர்ச்சனைகள்னாலேயும் எம்பெருமான வழிபடுவது என்பது பல பிரகாரமான வழிபடுதல் என்பது கீதையிலேயே பெருமானே சொல்லியிருக்க. அந்த மாதிரி சாஸ்திரங்கள் வாசிச்சு சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கிற பிரகாரம் அனுஷ்டானங்களையும் பண்ணி யஜ்ஞதான தபஸ்ன்னு சொல்லச்சே தீர்த்த யாத்திரையும் பண்ணி போனவர் தான் இப்படி பரம புருஷார்த்தத்தை அடைவதற்கு என்னென்னலாம் வழியோ அதெல்லாம் பண்ணணும்னு நினைச்சிட்டு ஒவ்வொன்னா பண்ணிருந்தவர் தான் மதுரகவி ஆழ்வர். அப்படி இருந்துருக்கச்சு தீர்த்த யாத்திரையாக வடதேசத்துக்கு போறது. அந்த வடதேசத்துல அவர் காலத்துல மதுரகவி ஆழ்வார் காலத்துல கண்ணனே எழுந்திருக்கார், அவதார புருஷனாக எழுந்திருக்க, அவரையே சேவிக்க வேண்டிய ஒரு கிட்டத்தட்ட வந்துட்டார். அவர் சேவிக்கிற நிலையில வந்துட்டு, ஆனா அந்த சமயத்துலதான் தெற்கு பக்கத்துல ஒரு ஜோதிஷ் தெரியுது. அந்த ஜோதிஷ் என்னதுன்னு தெரியணும்னு தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆர்வத்தினால அந்த ஜோதிஷையே லட்சியமாக வச்சு அவர் நடந்து வரையிறோம். அவர் வந்து இங்க நம்மாழ்வாரை சேவிச்ச பிற்பாடு நம்மாழ்வாருடைய பெருமையை தெரிஞ்சுக்கிறேன். இத்தனை சாஸ்திரங்கள்னாலையும் இத்தனை யாக யஜங்கள்னாலையும் தீர்த்த யாத்திரையினாலையும் தபஸ்னாலையும் அறிய முடியாத விஷயங்கள் எல்லாம் அந்த நம்மாழ்வாருடைய தரிசனத்தினால தாம் அறிஞ்சின்றவர் அவர். ஆகையாலதான் அந்த நம்மாழ்வார் இடத்துல அவருடைய ஈடுபாடுன்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. மீது எல்லாவற்றையும் காட்டிலும் ஆழ்வார்களிடத்திலேயே ஈடுபாடு வருது. எல்லா சுகங்கள்லையுமே பார்த்தோம்னாக்க கிராமத்துல நம்ம இருந்துட்டு இருப்போம், விசிறி கூட இல்லாமல் ஒருத்தன் இருந்துட்டு இருப்போம், வெயில் இருக்கும், வாசல்ல வாசப்படுகின்ற காத்து வரும், அந்த இடத்துல படுத்துட்டு இருந்த நாளும் நமக்கு உண்டு. அப்புறம் கையில விசிறிய வச்சிருந்து விசிறிந்து அதனால சுகமடைகிறதுன்றது உண்டு. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ஃபேன் வச்சிருந்து சொல்றது சுகப்படுறது உண்டு. அதுவும் போக இன்னைக்கு தினத்துல ஏசியில சுகப்படுறதுன்றது இருந்துட்டு இருக்கு. வெயிலுடைய தாப்பம் தெரியாத இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா இதை காட்டிலும் ஒரு சிறந்ததா வேற ஏதானும் வருமோ என்னமோ தெரியாது நமக்கு. இதுதான் லோகத்துல இருந்துட்டு இருக்கிறது. அப்போ அந்த முதல்ல இருந்து இருந்தானே, அதாவது விசிறி கூட இல்லாத இருக்கச்சு சிரமப்பட்டான, அவனுக்கு தான் இப்ப இந்த குளிர் சாதன வஸ்துக்களுடைய உண்மையான அனுபவம்ன்றது ஏற்படும். ஆரம்பத்துல குழந்தை பிறந்ததுல இருந்து இந்த குளிர் சாதன உள்ளிலேயே இருந்து சொன்னாக்க அந்த குழந்தைக்கு இதனுடைய மேன்மை தெரியாது. அந்த மாதிரிதான் இந்த இடத்துல முதற்கவி ஆழ்வார் வேதாத்தியனம் பண்ணி சகல சாஸ்திரங்களையும் வாசிச்சு யஜ்ஞ தான தபஸெல்லாம் பண்ணி அவைகள்னால பெறக்கூடிய சந்தோஷத்தை காட்டிலும் நம்மாழ்வார் மூலமாக அவருடைய கட்டாட்சத்தினால தனக்கு வரக்கூடிய சந்தோஷம் ரொம்ப ரொம்ப பெருசு. இதுதான் பரமசுகம், இதுதான் பரம புருஷார்த்தம் என்று அறுதியிட்டு சொல்லுகின்றார். அதுதான் இந்த இடத்துல விசேஷம். கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ணப்பண்ணிய பெருமாயன் எண்ணப்பனில் அந்த கண்ணனை பாக்குறதுக்கு ஒருத்தரும் போறேன். அந்த கண்ணனை விட்டுட்டு நம்மாழ்வார பாக்கிறதுக்கு திருப்பி வந்துடுறேன். இப்ப பெருமாளிடத்துல பிரீத்தி இல்லையா? நாம யாருமே பெருமாளை அடைய வேண்டாமா? பெருமாளை பத்தி நினைக்க வேணாமா? அந்த சர்வேஸ்வரனாக இருந்திருக்கிற ஈஸ்வரன் தான் பெரியபிராட்டியாரோடு இருந்து நமக்கு எப்பவுமே ரட்சணம் பண்றவராக இருந்திருக்கிற. சாஸ்திரங்கள்லாம் அப்படி சொல்றது, அந்த சாஸ்திரம் எல்லாம் பொய்யா? நம்மாழ்வார் ஒருத்தர் போறோம் வேற ஒன்றும் வானான்னு சொல்றாரு, இது எப்படி இது என்பதுதான் இந்த இடத்துலதான் ரொம்ப சூக்ஷ்மமாக அர்த்தம் சொல்லணும். பூர்வாச்சாரியெல்லாம் நமக்கு வழி காண்பிச்சு கொடுத்துருக்க மதுரகவி ஆழ்வார் எப்படி நம்மாழ்வாரை கொண்டாடினர் என்பதற்கு. பெருமாளுடைய ஒரு மாய எது என்னதுன்னு நம்மளால சொல்ல முடியாத இருந்துருக்கிறது ஒரு நிலை, ஒரு ஆச்சரியமான ஒரு சங்கல்பம். நாம நினைச்சே பார்க்காத நிலைக்கு நம்மளை கொண்டு விடுறேன்.
குச்சேலர் வரை அவர் பேரே குச்சேலர். வசுதா அவருக்கு சுதாமான்னு பேரு. எல்லாரும் அவர் அழுக்கு துணியும் கந்த துணியும் ஒட்டின்னு இருக்கிறதுனால அவருக்கு குச்சேலர்னு பேர் வச்சுட்டார். அந்த பேரோடயே வரைய அவர் துணி கூட நினைச்சு பார்க்கல. அந்த பெருமாளும் கண்ணனும் ருக்மணி பிராட்டியுமா சேர்ந்து தன்னை சிம்ஹாசனத்துல உட்காத்தி வச்சு அந்த குச்சேலருக்கு தங்க தட்டுல அவர் திருவடியை ஏந்தி ஸ்ரீபாத தீர்த்தத்தை சேர்த்து பேர்னு துளி கூட நினைச்சு பார்க்கல. ஆனா அவரை எதிர்பார்க்காத ஒரு விசேஷம் நடக்குது. அவர் வேற ஒண்ணும் ஆத்துல என்னென்ன நடக்க போறது, தனக்கு இவர் போன இடமே அந்த குடிசையே மாளிகையா போறதுன்னா அதை நினைச்சுக்கவே பார்க்கல. ஆனா ஆச்சரியமான சக்தி, பெருமானுடைய ஆச்சரியமான சக்தி நாம நினைச்சு பார்க்காததெல்லாம் நடக்கும்படியாக பண்றது. அவன் மாயனாக இருந்திருக்கான் கண்ணன். அப்போ கண்ணனுடைய விருத்தாந்தங்கள்ல வரச்சே தாமோதர விருத்தாந்தம் கட்டுண்ண பண்ணிய விருத்தாந்தம் இருந்திருக்க எல்லாரையும் ஈடுபட செய்த உரளிடை ஆப்புண்டான் அப்படின்னு சொன்னான். அந்த கண்ணனை கட்டி போட்டான்னு சொன்னாலாம். இந்த கண்ணனை கட்டி போட்டா யசோத பிராட்டின்னு சொன்ன ஒரு வார்த்தையை கேட்ட மாத்திரத்தினால அதை சொல்லிட்டே வரச்சேயே ஆழ்வார் மோகிச்சுட்டு போயிட்டாராம். 6 மாசம் வாயே திறக்காத இருந்துட்டார். அது யாராலையும் தாங்கிக்க முடியாத ஒரு விஷயம். அது கண்ணனை கட்டி போடல, அவர் கட்டுன்னான் என்பதைதான் இந்த இடத்துல சொல்றாரு. அவளுடைய கட்டுக்கு இவர் உட்பட்டவனாக கண்ணனாரா, யாரானாலையும் கட்டம் போட முடியாதுன்றது சொல்ற. இந்த விருத்தாந்தத்தை பார்க்கணும். யசோத பிராட்டி வெண்ணெய் கடைஞ்சி ரொம்ப நல்ல வாசனையோட இருக்கிற நெய்யும் வெண்ணையுமா உரியில ஏற்றி வச்சுட்டு போற. போனா அதை எடுத்து சாப்பிட்டுறோம். தன் வீட்டுல இருக்கிறது மாத்திரம் இல்லாமல் கூட இருக்கு பக்கத்துல இருக்கிறவா எதிராத்துல இருக்கிறது எல்லா ராத்திலையும் நெய் இருக்கக்கூடிய வெண்ணெய் நெய்யெல்லாம் சாப்பிட்டுறது. இப்படி எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அவர் பழிச்சொல்ல வாங்கிட்டு எல்லாரும் இவரிடத்துல யசோத பிராட்டியிட வந்து கம்ப்ளைண்ட் பண்றான். ஐயோ உன் பையன் இப்படி பண்ணா, உன் பையன் இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு சொன்னான். அதிமானுஷஸ்தவத்துல சொல்லச்சு என்னாமநாத நவநீத மஜூஜருத்வம் தச்சாதனாய எஜிதே மதிராபிராசீத்து கிம் முக்த திக்த மமுனா கரபல்லவந்தே காத்ரே பிரமுஜ நிரகாக கிள நிர்விசங்கா அப்படின்னு. அப்ப நீ திருடினியான்னு யசோத பிராட்டி கேட்கிறார். கேட்டா ஆமா திருடினு சொல்லல, நான் அப்படியா நான் ஒன்னும் திருடவே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கையெல்லாம் வெண்ணையா இருக்கு வாயெல்லாம் வெண்ணையா இருக்கு எங்க பார்த்தாலும் வெண்ணெய் ஈஷுண்டு இருக்கிற ஒரு சன்னிவேசம். அந்த வெண்ணெயெல்லாம் கையில இருக்கிற வெண்ணையை உடம்புல தொடச்சுட்டேரா, வாயில இருக்கிற எண்ணெயை இழுத்து தொடச்சுட்டேரா, தொடச்சுட்டு நான் ஒண்ணும் சாப்பிடலையுமான்னு சொல்லி சொல்றேரா. இதே ஆழ்வார் கேட்கிறான், கண்ணா நீ வந்து வெண்ணெயெல்லாம் திருடி சாப்பிட்டேன்னு சொல்லி சொல்றா, புராணத்துல சொல்றா அந்த வெண்ணெய் திருடி சாப்பிடுச்சே நீ எப்படி இருக்கேன்னு, எனக்கு நீ எப்படி இருந்திருக்கேன்றது எனக்கு தேவதாய்க்கணும்னு சொல்றா. பொய் கலவாது என் மெய் கலம் தானேன்னு சொல்றா. அப்படியே வாயெல்லாம் வெண்ணெய் ஈஷன் இருக்குது, கையெல்லாம் வெண்ணையா இருந்திருக்கா, அப்படி ஆழ்வாருக்கு சேவை தாய்க்கிறேனா. இதுதான் பெருமாளுடைய ஒரு விசேஷம். பக்தர்களிடத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரீதி. இப்ப அவ அம்மா நினைக்கிறா இந்த கண்ணனை கட்டி போட்டுடணும், எல்லாரும் வந்து சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றா, எல்லாரோடையும் இதுக்கு இனிமேல்லாம் இதுக்கு ஒரு தொடரக்கூடாது, இதுக்கு ஒரு முடிவு பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிட்டான். பெருமாளுக்கு தெரிஞ்சு போச்சு தன்னை கட்டி போட போறான்றது தெரிஞ்சு போச்சு. அந்த திருவாயர் பாடியில யசோத பிராட்டிக்கு அவ கையில ஆப்படக்கூடியதாக இருக்கிற கயர்கள் என்ன உண்டோ அத்தனை கயிறையும் விட்டு விட்டா துண்டு துண்டா ஆக்கிட்டேரான். அவர் எப்படி கட்டுவா பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு சரி பாப்பினான்னு பார்த்தா அங்கேருந்து பிடிச்சுட்டா அந்த கண்ணனை ஒரு கையில பிடிச்சுட்டா, ஒரு கையில உரல் புள்ளையும் பிடிச்சுட்டா, இன்னொரு கையினால கயரை எடுத்துக்கிறான். இப்ப ஒரு கையாலதான் பண்ணணும், கண்ணனை விட்டுட்டாக்க ஓடி போட போறேன்,
உரல் கண்ணன் ரெண்டு பேருமா சேர்ந்து கட்டணும், அவ்வளவு பெரிய கயிறு போனோம். இந்த கண்ணனை இடையில பிடிச்சி அமுக்கிண்டு, கெட்டியா அமுக்கிண்டு, அந்த கயிறு துண்டு துண்டா இருக்கிற கயிறெல்லாம் முடிச்சு போட்டு முடிச்சு போட்டு நீளமா ஆக்கிக்கிறானா, இதுதான் அவன் பண்ற காரியம். இது பெரிய ஆயாசகரமான காரியமா இருக்கு. இது இப்படி தாக்கிண்டு பண்ணச்சே தலையெல்லாம் தலை பூந்தெல்லாம் அவுந்து போயிடுறதா, மூச்சு வாங்குறதா, வேர்த்து விறுவிறுத்து போயிடுறானா. இது எவ்வளவு அனுபவிச்சாலும் எப்படி சொன்னாலும் தகும், எத்தனை வாட்டி கேட்டாலும் தகும் அது. அப்போ கண்ணன் என்ன பண்றார் அப்படின்னா, அவருக்கே இருக்கக்கூடியதான திருவதரத்தை அந்த உதட்டை அப்படி சுழிச்சுண்டு இப்படி பார்க்கிறேன். முழுதும் வெண்ணெய் இழைந்து தொட்டுண்ணும் முகிழஞ்சிறு தாமரை கையும் எழில் கொள் தாம் புகண்டடிப்பதற்கு எழுகு நிலையும் வெண் தயிர் தோய்ந்த செவ்வாயும் அழுகையும் அஞ்சி நோக்கும் அக்கு அந்நோக்கும் அணிகள் சிரிவாய் நெளிப்பதுவும் தொழுகையும் இவை கண்ட வசோதை தொல்லை இன்பத்து இறுதி கண்டாளே. வெண்ணெய் எடுக்கணும்னாக்க ஏதோ மேலேருந்து எடுத்தா எடுத்து சாப்பிட்டு போனான்னு பரவாயில்ல, அப்படி இல்லை. மொத்த கையையும் உள்ள விட்டுட்டு அதுலேருந்து வெண்ணெய் எடுக்கிறேன். இது பாகவத கரஸ்பரிசம் பெற்ற வஸ்து, இதோட தனக்கும் ஸ்பரிசம் வேணும்ன்றதுக்கோசரம் அப்படி பண்றேனா. தாமரை கையும் எழில்கள் தாம்பு கொண்டு அடிப்பதற்கு எழுகு நிலையும்னு கையில கயிறை வச்சுருக்க, கயிறால குழந்தையும் ஒரு அடியும் அடிச்சுப்பிட்டு அது கட்டியும் போடணும்னு பாக்குறாளாம். அதை பார்த்த உடனே அப்படியே பயந்து பயந்து பயந்த பயந்த முயற்சிட்டு நிக்கிறேனா. அவ வெண்டயிர் தோய்ந்த செவ்வாயும் அழுகையும் அஞ்சி நோக்கும் அந்நோக்கும்னு சொல்ற, வாயெல்லாம் தயிர் ஈசிண்டு அப்படியே இருந்துட்டு இருக்கு, வெண்ணெய் ஈசிண்டு இருக்கு அப்படியே இருக்கு. இவ அடிக்க வராச்சே அப்படியே கை கூப்பிட்டு அம்மா அடிக்காத அடிக்காதுன்னு சொல்றதாம். அப்படியே ஒவ்வொன்னு அழற மாதிரி அழற பாவனை பண்றேன். அஞ்சு நோக்கும் அந்நோக்கும்னு அப்படியே அம்மாவுட ரொம்ப அடங்கினவன் மாதிரி பயந்துட்டு ஒரு டிராமா பண்றேனா கண்ணன். அது அணிகள் சிறுவாய் நெழுப்பது அப்படி திரும்புறானா, திரும்பின உடனே இந்த உதட்ட பிதுக்கிண்டு என்னை கட்டி போட்டுருவியா நீ என்ன சொல்றாம் பெருமாள். இந்த நெளிப்பதும் தொழுகையும் ஓ இப்படி பண்றிய, என்னைய பிரயாசம் பண்றியான்னு திருப்பி வந்தா கை கூப்பிடறாம் பெருமாள். இதை காட்டிலும் வேற ஒண்ணும் வந்தா எல்லை தொல்லை இன்ப திருதி கண்டாளேன்னு, இதுதான் இன்பத்தினுடைய இறுதி அந்தம். இப்படி தன் கண்ணனை சேவை இப்பேற்பட்ட சேவையை பார்த்துட்டா, இதுக்கு மேல ஒண்ணும் பண்ணாதுன்னு அப்ப கட்டி போட்டுடுறானா. கட்டி போட்டுட்டு ஒன்னால முடியுமான்னாக்க, இதுவே எங்கும் போ எங்க போமோ போக முடியுமானா பாரு நீ ஒன்னாலன்னு சொல்லிட்டு போறானா. அதுதான் இங்க நடக்கிறது. ஆனா வஸ்து தத்துவத்துல என்ன, கண்ணினன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் தன்னைத்தானே கட்டெண்டு போகும்படியாக பண்ண பெருமாயன். அப்படிப்பட்ட மாயனாக இருந்திருக்கிறவன், ஆச்சரியமான சக்தியை உடையவனாக இருந்திருக்கிறவன் அப்பேற்பட்ட எம்பெருமான். அவன் என் அப்பனில் எனக்கு சுவாமியமான கண்ணபிரான் இருக்க, கண்ணனுடைய ஒவ்வொரு சேட்டிதமும் ஒவ்வொன்றுமே மதுரமானதுதான். அப்படி இருந்திருக்கச்சே பெருமாள் அந்த பெருமும் கண்ணனை மதுரகவி ஆழ்வார் பெருமாளிடத்துல இப்படிப்பட்டவராக இருக்கேன்னு சொன்னா இருந்துட்டு போட்டோம். என் அப்பனில்னு சொல்லி சொல்ற, என்ன கண்ணனுக்கு என்ன குறவு? அதரம் மதுரம் வதனம் மதுரம் நயனம் மதுரம் ஹசிதம் மதுரம் ஹிருதயம் மதுரம் கமனம் மதுரம் மதுராதிபதே ரகிலம் மதுரம் மதுராதிபதே ரகிலம் மதுரம். மதுராதிபதியாக இருக்கிற கண்ணனுடைய ஒவ்வொரு விஷயமும் மதுரமாக தான் இருந்திருக்கு, இனிமையாக தான் இருந்திருக்கு. இது மதுரகவி ஆழ்வாருக்கு தெரியாதா? தெரியும். அதரம் மதுரம் வதனம் மதுரம் நயனம் மதுரம்
கண்ணனுடைய அகரம் உதடுகள் மதுரமாக இருந்திருக்கான். சுவாமி தேசிகன் தேவநாயக பஞ்சாசத்துல சொல்ற இந்த வதனத்தினுடைய மகிமையை யாருக்கு தரணும்னு தெரியும்னா, பாஞ்சஜன்யமாகிற சங்காழ்வானுக்கு தெரியும், வம்சம்னு சொல்ல மூங்கிலுக்கு தெரியும் அதனுடைய பெருமை, திருவாயிர்பாடியில இருந்திருக்கிற ஆய்ச்சிமார்களுக்கு தெரியும். பிம்பாதரம் ஸ்பிருசதி ராகவதி மதிர்மேன்னு சொல்லி சொல்ற அந்த கண்ணனுடைய அதரத்தை தொடணும்னு என்னுடைய புத்தியும் தன்னை நாயகா பாவத்தை ஆசிரியச்சிருந்து தானும் கண்ணனோட அந்த அதர பானம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறேன். அப்படி வதனம் மதுரம் பெருமானுடைய திருமுக மண்டலமா மதுரமாக இருந்திருக்கு அதரம். அதுக்காக தான் முதல்ல அதரம்ன்றது எடுத்தார். வதனம் மதுரம் நயனம் மதுரம்னார். அப்படியே கண்ணு சொக்க வைக்கிறது. அப்படி ஒரு பார்வை பார்த்தேர்னா போறோம் மொத்த பேரையும் அப்படியே அவரிடத்துல இழுக்க முடியாது பண்ணிடுறது. ஹசிதம் மதுரம்னா பார்த்தாலே போறோம் ஒரு சிரிப்பு வேற சிரிச்சுட்டே இருந்தாக்கா அதுக்கு மேல வேற என்ன இருக்கு. அதுல ஏதனா கப்பட்டம் இருக்கான்னா கண்ணனுடைய ஹிருதயத்துல எப்பவுமே கப்பட்டமே கிடையாதான். ஹிருதயம் மதுரம் கமனம் மதுரம். அவர் நடந்து போனேருந்தாக்கா அந்த நடை அழக என்னன்னு சொல்றது. மதுராதிபதே ரகிலம் மதுரம்னு இப்படி எல்லாமே மதுரம் மதுரமாக இருந்திருக்கிறவர். கண்ணனுடைய மாதுரியத்தை அறிந்தவர் தான் மதுர கவி ஆழ்வார். அப்படி இருக்கச்சே கூட அவர் இருந்துட்டு போட்டோம்னு சொல்லிட்டு அவன் எனக்கு சுவாமி இருந்திருக்கான். அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை. நன்னை தென்குரு நம்பி என்ற கால் அன்னைக்கும் என்னாவுக்கு அமுது ஊரும். இது கண்ணனுடைய விருத்தாந்தத்தை சொல்றோம் சொல்லச்சேயே நம்ம மனசுல ஒரு சந்தோஷம் ஏற்படுறது, சொல்ல போறோம்னு நினைக்கச்சேயே நாக்குல ஜலம் ஊடுறது, இப்படி காதுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் ஏற்படுறது, இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கு. இதை காட்டிலும் இன்னும் ஒரு பெரிய விசேஷம் இருந்துட்டு இருக்கான். தென்குருகூர் நம்பி என்ற கால் அன்னைக்கும் என்னாவுக்கு அமுது ஊரும். தென்குருகூர் அந்த தெற்கே இருந்திருக்கிற குருகூர், அந்த திருகூர்ன்றது ஒண்ணு இருந்துட்டு சொன்ன அந்த நம்பி, திருக்குருகூர்ல எழுந்துள்ள இருக்கிற நம்பியாக இருந்திருக்கிற நம்மாழ்வார்னு சொன்ன மாத்திரத்தினால என்ன ஆகும் என்ன கேட்ட, என்னாவுக்கு அன்னைக்கும் அமுது ஊரும். என்னுடைய நாக்குக்கு அமிர்தங்கள்லாம் அப்படியே அமிர்தம் சுரக்கிறதா என்று சொல்றேன். அப்ப கண்ணன் வேணா நம்மாழ்வார் வேணும், நம்மாழ்வார் இருந்தா போரும்னு சொல்லி சொல்றா என்ன அர்த்தம் பா? உனக்கு தெரியல, ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்றேன் கேளுங்க. இந்த நம்மாழ்வாருடைய பெருமை யாருக்கு தெரியும்னா, சாதாரணமா ஐகமான இந்த லோகத்துல வரக்கூடிய பலன்களுக்காக லோகத்திலேயே இருக்கிற பிரபுக்கள்லாம் அவளுக்கு அந்த பிரபுக்கள்லாம் முன்ன போவான், அப்புறம் தேவதாந்தரன் கிட்ட போவான், அதுக்கப்புறமா பெருமாள்கிட்ட போவான். அப்படி பெருமாள்கிட்ட போன பிற்பாடு பெருமாளை அனுபவிக்கிறது காட்டிலும் கிருஷ்ண பெருமாள் பரமபதத்துல இருக்கிற நிலையை அனுபவிக்கிறத காட்டிலும் கிருஷ்ணாவதாரத்துல அனுபவிச்சாள்னாக்க அது இன்னும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கோம். அப்படி எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு வந்தவாளுக்கு அந்த திருக்குறள் நம்பியினுடைய ஒரு அனுபவம் வந்ததுன்னாக்க இதுதான் எல்லாத்த காட்டிலும் மிஞ்சி இருக்குமே தவிர அதுல எதுவுமே இருக்காதுன்றதுதான் இந்த இடத்துல அர்த்தம். இது எல்லாம் வானான்னு சொல்லலை, இது மொத்தத்தையும் இத்தனை நாள் வரைக்கும் மீதி எல்லாம் நம்பியிருந்தேன், இப்ப எனக்கு நம்மாழ்வாருடைய ஒரு அனுகிரக விசேஷம் எனக்கு கிடைச்சது. நான் கண்ணனை பார்க்கணும்ட்டு போனேன், ஆனா இந்த தேஜஸை பார்த்த உடனே இங்க வந்துட்டேன். நான் இங்க வந்ததோட மாத்திரம் இல்ல, இது நாள் வரைக்கும் கண்ணே தரக்காத புளிய மரத்தின் கீழே எழுந்தருளி இருந்த நம்மாழ்வார் நான் வந்த பிற்பாடு, நான் சேவிச்ச பிற்பாடு, நான் பார்த்த தேஜஸ் நீதானோன்னு சொல்லி சொல்லச்சே கண்ணை திறந்து என்ன பார்க்கிறேன். அந்த கடாட்சத்தை பார்த்த உடனே அதனுடைய மகாத்மியம் எனக்கு ஒத்தனுக்கு தான் தெரியும். அதை நினைச்சு பார்த்தோம்னாக்க அன்னைக்கும் அமுதூறு என் நாவுக்கே என்பதாக சொல்றது.
இதுகாட்டிலும் வேற ஒண்ணும் சொல்லல. இதனால கண்ணனை குறைவா சொல்லல, அந்த கண்ணனை காண்பிச்சு கொடுத்தவர் இந்த நம்மாழ்வார். அந்த நம்மாழ்வார் சீசுக்தியை கொண்டு நான் கண்ணனை பாக்குறேன் நானு. அப்ப எனக்கு கண்ணனுக்கு நம்மாழ்வார் சீசுக்தி இல்லைன்னா கண்ணனையே பார்க்க முடியாததாக இருந்துருக்கு. என்ன மாதிரி கடாட்சிக்கிறேன்னாக்கா இதை காட்டிலும் பொருளாற்றம் வேற ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி சொல்றேன். இந்த இடத்துல அப்படியே ஒரு விஞ்ஞாபனம் பண்ண விரும்புறேன். அடியனுக்கும் ஐயா சுவாமி தவிர வேற யாருமே தெரியாது. ஏன்னா நான் எங்கேயும் போனவும் இல்லை, எல்லாம் அங்கவே தான். நம்பி என்ன கால் அன்னைக்கும் அமுதோறும் என்னாவுக்குன்னு சொல்லி சொல்ற இந்த விருத்தாந்தம் நமக்கும் நடக்கக்கூடியது, ஒவ்வொருத்தருக்கும் ஆச்சாரிய விஷயத்துல நடக்கக்கூடியது. சுவாமிக்கு திருமேனி பாங்கு இல்லாத சமயம், அந்த சமயத்துல ஏதோ இந்திரா காந்தி போயிட்டாலோ ஏதோ நித்திய நித்தியம் மருந்து கொண்டு போய் கொடுப்பேன் காஞ்சிபுரத்துல இருந்து. அந்த மருந்து கொண்டு கொடுக்கறதுக்கு அன்னைக்கு போக முடியல, அன்னைக்கு ஏதோ போயிட்டா அந்த கன்வீனியன்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை. ராத்திரி 11 மணி 11:30 மணிக்கு மேல இங்க எங்கேயோ போய் அல்லாடி வாசம் முடிஞ்சுட்டு ஊருக்கு போறேன். அது கூட போல நேரம் சாமி திருமணத்துக்கு போறேன் நானு. கதவு சாத்தி இருக்குது, சாமி சயனிச்சுட்டு இருக்கு, கதவை திறக்கிறேன் நானு. அந்த கதவு ஓசை கேட்ட உடனே கண்ணை கூட திறக்காத ராமநாடான்னு கேட்கிறேன். அதற்கான பாக்கியம் வேற என்ன வேணும்? சுவாமி திருவுள்ளத்துல நம்ம ஒரு அதாவது ஒரு பொருளே இல்லாத ஒரு வஸ்துவா இருக்கிற நாம்களும் கூட அந்த திருவுள்ளத்துல இருக்கும்படியான ஒரு நிலை இருந்ததுன்னாக்கா அதற்கான பாக்கியம் வேற ஒண்ணுமே இல்லை. அப்படி ஒரு ஆச்சரியம் ஒரே ஸ்டன் ஆயிட்டேன் நான். இது நம்ம அத்திநீச்சமா இருக்கிற நமக்கே இப்படி இருக்குன்னு சொன்னாக்கா மதுரகவி ஆழ்வார், அந்த நம்மாழ்வார் அவர் கண்ணை திறந்து மதுரகவி ஆழ்வாரை பார்க்கச்சே அதுக்கப்புறம் வேற எதனா ஓணும்னு நினைப்பேரா? நினைக்க மாட்டேன். இதை காட்டிலும் பௌக்கியம் வேற ஒண்ணுமே இல்லைன்னு இதுதான் சுவாமி தேசிகன் இன்பத்தில் இதுதான் பரம பௌக்கியம்ன்றத சாதிக்கிறார். இப்படி மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரையே தனக்கு தஞ்சமாக ஆசிரியச்சு அதுக்கு மேல அவர் தான் எல்லாம் நமக்குன்றத சொல்ற இன்பத்தில்ன்றதுக்கு அப்புறம் இறைஞ்சுதல்ன்றதுக்காக சொல்ற நகவினான் நவிற்று இன்பமேகினேன் அவன் பொன்னடிமையே தேவமற்றேன் குருகூர் நம்பி பகவினின் இசை பாடித்திரிவனே நவினால் நவி அந்த திருக்குருகூர் நம்பி சடகோபன் என்றெல்லாம் நம்மாழ்வாருடைய திருநாமங்களை சொல்லி 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 எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த பாசுரத்துல நோக்கு இன்பம் அய்வதில் இல்லை, இறைஞ்சுதல் தான் போச்சு. இன்பத்தில் இறைஞ்சுதல் இது போன பாசுரத்தினால சொன்ன ஒரு சந்தோஷத்தை மறுபடியும் அப்படியே தொடர்ச்சியாக சொல்லி சொல்றாருங்க. மெஹிவினேன் அவன் பொன்னடிமையே மெஹிவினேன் அவனிடத்துல இறைஞ்சினேன் அவனை அடைந்தேன் அவன் பொன்னடியை அடைந்தேன்னு சொல்லி சொன்னார். அந்த திருவடிதான் எனக்கு பிராபியமாகவும் பிராபகமாகவும் எல்லாமாகவும் இருந்துருக்கு என்ற தேவமற்றறிஞன் வேற தேவத்தை பத்தி எனக்கு தெரியாது. அப்ப என்னது என்ன குருகூர் நம்பி இப்ப நம்மாழ்வாருடைய பாசுரங்கள் அந்த பாசுரங்களை நான் பாடி தெரிஞ்சிருக்கேன். இது என்னத்துக்காக திருவாய்மொழி பாசுரத்தையும் நம்மாழ்வார் பாசுரங்கள் எல்லாத்தையும் மதுரகவி ஆழ்வார் பாடி தெரிகிறார் என்று கேட்டோம்னா இந்த பாசுரங்கள் எல்லாம் பரத்துவம் சொல்லப்பட்டிருக்கிறது, எம்பெருமானுடைய சௌலபியம் சொல்லப்பட்டிருக்கிறது, எம்பெருமானுடைய ரூப குண விபூதிகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன. இதை அனுபவிக்கச்சேயே அந்த பாத்திரங்கள் எல்லாம் சேவிக்கச்சேயே பெருமாள் சேவையே நமக்கு கிடைச்சிடுறது என்று நினைச்சிட்டு ஆழ்வார் சீசோக்திகளை அவர் அனுசந்தானம் பண்ணலையாம். அவர் எப்படி அனுசந்தானம் பண்ணாக்க பாரத்தியம் இது நம்மாழ்வார் அருள் செய்த பாசுரம் ஆகையால இதுதான் எனக்கு பரம பௌக்கியம்னு சொல்லி அந்த நம்மாழ்வார் பாசுரம்ன்ற ஒரு தன்மையிலேயே அனுபவிக்கிறாராம். அது அனுபவிக்கச்சே கூடவே பகவத் அனுபவமும் தானா வந்து
இது ஆனுஷன் பிரதான பலம் ஆனுஷங்கிக்க பலம்னு ரெண்டு பலம் சொல்லுவான். ஒத்த யாகம் பண்றான், யாகம் பண்ணச்சே சொர்க்கக்காமனாக சொர்க்கம் போனோன்ட்டு யாகம் பண்றானோ. அப்படி சொர்க்கம் போனோன்ட்டு யாகம் பண்ணா கூட சொர்க்கம் எப்ப வரப்போறது? சொர்க்கம் எப்போ? இந்த தேகாவசானத்துல தான் வரப்போறது, அது வரைக்கும் வராது. அதனால வரைக்கும் இந்த லோகத்துல எப்படி இருந்துட்டு இருக்கோம்? நாம சிரமப்படுவோமான்னா இந்த யாகமே சொர்க்கத்துக்கு போற வரைக்கும் இந்த நாள்ல இங்க இருக்கிற வரைக்கும் நமக்கு ஐகிகமான சுகங்களையும் கொடுக்குமா. ஆசாஹேயம் யஜமானோசௌ, இந்த யஜமானனுக்கு சொல்லுவான், ஆயுராசாஹே சுப்ரஜாஸ்வமாசாஹே பஜாதவனஸ்யாமாசாஹே உத்தராந்தேவ யஜ்யாமாசாஹே பூயோஹ விஷ்கரணமாசாஹே திவ்யந்தாமாசாஹே. இப்படி வருஷ வரிசையா நமக்கு நன்மக்கள், நல்ல பணம், சமிருத்தி, புகழ் எல்லாம் பெரும்படியாக கொண்டு வந்தார். நான் நம்மாழ்வார் ஸ்ரீசக்தின்னு அந்த பெருமையை கொண்டு நம்மாழ்வார் அந்த அவருடைய சீதுக்திகளை நான் பாடுறேன். பாடச்சே பெருமாள் பகவத் அனுபவத்தையும் எனக்கு தானா கொடுத்துருக்கேன். ஆகையால இதை காட்டுல எனக்கு வேற ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி சொல்ற. என்ன அப்படி என்ன சொல்ற? அப்படி என்ன ஆச்சாரியன் இடத்துல அப்படி என்ன ஏற்றம் இருக்குன்னா, தத்தே ரங்கே நிஜமபி பதம் தேசிகா தேசகாங்கி. பெருமாள் தன்னுடைய திருவடியை நமக்கு கொடுக்கணும்னாக்க ஆச்சாரியால் கையை காமிச்சாதான், இவனுக்கு கூட அவனுக்கு கொடுன்னு கையை காமிச்சாதான் பெருமாள் கொடுப்பேன். பிராட்டி புருடகாரம் பண்றதெல்லாம் இருக்கட்டும், அந்த பிராட்டிய கூட பெருமாள் ஆச்சாரியால் யாரு சொல்றாளோ அவளுக்கு தான் கை காமிப்பாளோ. ஆகையால சுவாமி தேசிகன் வியக்தமா சொல்லிட்டு ஆச்சாரிய அனுகிரகம் இல்லைன்னா நம்மளால பெருமாள் அனுகிரகம் பெருமாளை அடைய முடியாது. அப்படி ஆச்சாரிய அனுகிரகம் தான் பிரதானமாக இருந்துருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன், இறைஞ்சுகிறேன்னு சொல்லி சொல்ற. இசை பாடி தெரிவனே குருகூர் நம்பியினுடைய பாவின் இசை பாடி தெரிவனேன்னு சொல்லி சொல்ற. ஆழ்வார்களுக்கு ஆழ்வார்களுடைய ஸ்ரீசூக்திகளை சொல்லி ஒரு இடத்துல மாத்திரம் இல்ல, திரிவனேன்னு சொன்ன ஆழ்வார் எந்தெந்தெந்த திவ்ய தேசத்து எம்பெருமான்லாம் ஆழ்வார் இருந்த இடத்திலேயே சேவசாட்சி மங்களாசாசனம் பண்ண வச்சிருந்தாலோ அந்த திவ்ய தேசத்துக்கெல்லாம் நான் போவேன், அவங்களுக்கு போய் சேவிப்பேன். ஆறாவமுதே அடியேன் உடலம் என்பால் அன்பாயேன்னு சொல்லி அந்த பதிகத்தை சொல்லி, ஆழ்வார் பதிகத்தை சொல்லி அமுதனை நான் சேவிப்பேன். திருவேங்கடமுடைய அனுப்புவானா ஒழிவில் காலம் எல்லாம் உலகமுண்ட பெறுவாயான்னு அந்த பதிகங்களை சொல்லி நான் சேவிப்பேன். ரங்கநாதனை நான் சேவித்தேன்னா கங்குலும் பகலும் பதிகத்தை சொல்லி நான் சேவிப்பேன். இப்படிதான் நான் பண்ணுவேன், பாடி தெரிவனே எல்லா இடத்துலையும் தெரிவேன்னு சொல்லி சொல்றேன். ஆகையால இது எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய விசேஷத்தை காட்டிலும் நம்மாழ்வாரிடத்துல விசேஷத்தை மதுரை கவி ஆழ்வார் பார்த்த விஷயம் இது. இன்னொன்று, மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே. அவன் பொன்னடின்னு சொல்லச்சு ஆழ்வார் வேற பெருமாள் வேற இல்ல. பெருமாளுடைய ஆழ்வாருடைய திருவடியும் பெருமாளுடைய திருவடியும் ஒன்னேதான் என்று ஒரு அர்த்தம். பொன்னடின்னு சொல்லியிருக்கிறதுக்கு தாத்பரியம் என்னன்னா, பெருமாளுடைய திருவடியை காட்டிலும் ஆழ்வாருடைய திருவடி ஏற்றம் பெற்றதான். ஆகையால இது பொன்னடியும். என்ன இப்படி சொல்றங்க அசேஷம் அவிசேஷதா திரிஜக தஞ்சனாத்ரீ சிதுகு சராசரம் அசீகரஹா சரணபங்க ஜெயனாங்கிதம்னு சொல்ற. பெருமாள் திருவிக்ரம அவதாரத்துல எல்லா ஜனங்களும் எல்லா சேத்தனர்களும் அச்சேத்தனர்களும் பெருமாளுடைய சம்பந்தம் படணுன்றதுக்காக தான் எல்லா லோகத்திலையும் பெருமாள் திருவடி சம்பந்தம் பெற்றவர்களாக ஒரு முத்திரை போட்டுவாளாக ஆனா எல்லாருக்கும் மோட்சம் வந்துருச்சா தெரியல. அந்த மாதிரி யாருக்கும் தெரியல. ஆனா ஆழ்வார் ஆசிரியச்சுவா, ஆழ்வார் திருவடியை ஆசிரியச்சுவா, ஆச்சாரியன் திருவடியை ஆசிரியச்சுவா, தத்தே ரங்கி நிஜமபி பதம் தேசிகா தேச காங்கின்னு இப்ப இவனுக்கு அனுகிரகம் பண்ண அவனுக்கு அனுகிரகம் பண்ணுன்னு இவர் யார் யாருக்கெல்லாம் காண்பிக்கிறாரோ அத்தனை பேரும் அந்த நல்ல கட்டியை அடைஞ்சா. அப்போ ஆழ்வாருடைய திருவடி பொன்னடியாக ஆயிட்டான்.
பிரிவனைன்னு சொல்றதுக்கு தாத்பரியம் அந்தந்த திவ்யதேசங்கள்ல ஆழ்வாருடைய பாத்திரங்களை சொல்றேன். இன்பத்தில் இறைஞ்சுதலில் திருதந்தாகிலும் தெய்வபிரானுடைய கரிய கோல திருவரு காண்பண்ணான் பெரியவன் கரூர் நகர் நம்பி காடுரியனாய் அடியேன் பெற்ற நன்மையே. தன்னுடைய மனசு வாக்கு சரீரம் எல்லாமே ஆழ்வாரிடத்திலேயே நிக்க அப்போ அவரையே தான் நினைச்சுண்டு ஆச்சாரிய அதாவது பவத்தத்ர பரத்ராபி மதியம் சரணம் சதான்னு சொல்லியிருப்பார் சுவாமி தேசிகன் விஷயத்துல நயனாராச்சாரியார் பாதிக்கிறார். ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனாலும் கூட தேசிகன் எனக்கு ஆச்சாரியனாக தான் இருக்கும், அவருடைய திருவடியே எனக்கு உகந்ததாக இருக்கணும்னா பவத்து அத்திர இங்க இருக்கச்சே இங்கதான் ஆச்சாரியன் தான் நமக்கு எல்லாமே வழி காண்பிக்கிறேன்றது சத்தியம். ஆனா ஸ்ரீவைகுண்டத்துக்கு போன பிற்பாடு எல்லாரும் சமம்னு சொல்லிட்டாலே எல்லாருக்குமே பரிபூர்ண பிரம்மானுபவம் கிடைக்கிறது. இப்ப ஆச்சாரியம் எல்லாம் ஓரமா ஒதுக்கி தள்ளி விடலாம நமக்குதான் எல்லாம் சமமான பதம் வந்துடுறதுன்னு சொன்ன அப்படி இல்லை. அங்க போனாலும் ஆச்சாரியாளுடைய திருவடி நமக்கு பரம போக்கியமாக தான் இருக்க போறது, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதை இந்த இடத்துல சொல்ற திரிதந்தாகிலும் தேவபிரானுடைய கரிய கோல திருவரு காண்பன் நாம் பெரியவன் குரு நகம் நகர் நம்பிக்கை ஆழ்வுரியனாய் அடியேன் பெற்ற நன்மையே. பெரிய பெருந்தன்மையோடு இருந்திருக்கிற பரமோதாரராக இருந்திருக்கிற குருகூர் நம்பிக்கை நம்மாழ்வாருக்கு ஆளுரியனாய் அந்த தாத்தனாக இருக்கிறதுன்றது இருந்திருக்கேன், அதுக்கு ஒரு தகுதி படைத்தவனாக நான் இருந்திருக்கேன். அதை காட்டிலும் வேற புருஷார்த்தம் எனக்கு ஒண்ணு இல்லை. இதுதான் எனக்கு கொடுத்த புருஷார்த்தம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்துல தகுதி இருந்திருக்கு. வேதாத்தியனம் பண்ணணும்னாக்கா திரைவர்ணிக்காடாக இருக்கிறவா தான் வேதாத்தியனம் பண்ண முடியும், புருஷால் தான் வேதாத்தியனம் பண்ண முடியும், ஸ்திரீக்கள் அத்தியனம் பண்ண முடியாது. பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றோம், தொட்டு கைங்கரியம் பண்ணோம்னா அது அர்ச்சகாலா இருக்கிறவா தான் அதை பண்ண முடியுமே தவிர நம்மள மாதிரி இருக்கவாள்லாம் அந்த கைங்கரியத்தை பண்ண முடியாது. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விஷயத்துல ஒரு தகுதி. இப்ப எனக்கு எந்த விஷயத்துல ஒரு தகுதி வந்திருக்குன்னு சொல்லி கேட்டோம்னா பெரிய வன்குருகூர் நகர் நம்பிக்கை ஆளுரியனா இல்ல அந்த நகர் நம்பி நம்மாழ்வாருக்கு தாசனாக இருக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருந்திருக்கு என்பதாக சொல்ற. திரிதந்தாகிலும் ஆழ்வாரையே பரம பிராபியமாக நான் ஆசிரியிருந்தா கூட திரிதந்து அங்கங்க பாடி தெரிஞ்சு தேவபிரானுடைய கரிய கோலம் திருகுருன்னு நித்தியசூரிகளுக்கும் உபகாரனாக இருக்கிற சிறியப்பத்தி இருந்திருக்கிற பெருமாளுடைய நிலமேகாமலமாக இருந்திருக்கிற திருவுருவை நான் காண்பன் நான் பார்ப்பேன் நான் சேமிப்பேன். எப்படி சேமிப்பேன்? ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ண திவ்ய தம்பதிகள் அமுதனை போய் சேவிச்சேன்னாக்கா இது ஆழ்வார் மங்களா. இப்ப நாம கூட 108 திவ்யதேசத்துல வரது ஒரு 3 திவ்யதேசம் தவிர மீது எல்லா திவ்யதேசத்திலையும் போய் சேவிக்கிறோமோ இல்லையோ என்னன்னு சொல்லி சேவிக்கிறோம். ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் பண்ண பெற்றவர் என்பதனாலதானே சேவிக்கிறோம். அதே மாதிரிதான் அவரும் சேவிக்கிறேனா இது நம்மாழ்வார் மங்களாசாசனம் பண்ணவர் நம்மாழ்வாருக்கு தேவசாட்சி பெருமாள்னு சொல்லி நான் மங்களாசனம் நான் போய் சேர்க்கிறேன். ஃபர்ஸ்ட்தான் பெருமாளை போய் ஆழ்வார் தான் எனக்கு எல்லாம் பெருமாள் ஒண்ணுமில்லைன்னு சொல்ல பத்தி விஸ்வத் ஆத்மேஸ்வரக்கும் சாஸ்வதக்கும் சிவமச்சுத்தம் எல்லாம் சொல்லியிருக்கு. அவர் லோகத்துக்கெல்லாம் ஈஸ்வரனாக இருந்திருக்கிறவர், அவர் தானே சொத்தசேஷியாக இருந்திருக்கிறவர், அவரை விட்டுட்டு நம்மாழ்வார சேஷியாக சொல்லலாமா தனக்கு சுவாமியாக சொல்லலாமா கேட்கலாம். அவர் தான் சேஷி ஜானி சுவாத்மைவமேமத்தம்னு அவரே சொல்லிட்டேன். இப்ப நான் லோகத்துல இருக்கிறவாள் எல்லாருக்கும் நான் அவள்லாம் சரீரபூத்தாளாக இருந்துட்டு நான் ஆத்மாவா இருந்துருக்கேன். ஆனா எனக்கு ஆத்மாவா இருக்கிறது யாருன்னா இந்த ஜானி தான். நம்மாழ்வார் தான் பெருமாளுக்கு ஆத்மாவா இருக்கேனா பெருமாள் சரீரஸ்தானத்துல இருந்துட்டு இருக்கேனா அது காட்டில வேற என்ன வேணும்? அப்போ நம்மாழ்வாருக்குள்ள ஈடுபடுறது பெருமாளுக்கு பரம பிரீத்திகரமாக இருந்திருக்கும். தன்னிடத்துல ஈடுபடுறதை காட்டிலும் ஆழ்வாரிடத்துல ஈடுபடுறது தான் பெருமாளுக்கு சந்தோஷம் கொடுக்கும். அப்ப நேரம் எது முக்கியமா பண்ணுவோம் நான் அதையே நான் பண்றேன், நம்மாழ்வாரிடத்துலயே நான் ஆசிரியிச்சிடுறேன்,
ஆழ்வார் எப்பேற்பட்டவர், அவர் பரமோதாரராக இருந்திருக்க மீதி எல்லாம் நாம எல்லாம் நினைச்சிட்டு இருப்போம். நம்மளை ஆசிரியக்கு நம்மளால முடியுமா முடியாதான்னு நாம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அவர் ரொம்ப ரொம்ப உதாரணராக இருக்கிறதுனால நம்மளையும் ஏற்றுக்கொள்பவராக அவர் இருந்திருக்கு. ஆகையால அதுக்கு மாத்திரம் வேற என்ன வேணும் எனக்கு என்றுதான் எனக்கு ஆசை. மொத்தம் நம்மாழ்வார ஆச்சாரிய என்ன சந்தோஷப்படுத்துறது தான் எனக்கு ஆசை. அப்ப நம்மாழ்வார சந்தோஷப்படுத்துறத காட்டிலும் வேற என்ன எனக்கு வேணும்? அதுலயும் நம்மாழ்வார் நம்மளை அனுகிரகிக்க செய்யும் தனக்கு சுவாமியாக இருந்திருக்கிற பெருமாளுக்கு இவனை அடியனாக ஆக்கினோம்னு நினைச்சுண்டு நம்மளை உகந்த அனுகிரகம் பண்றவராக இருக்க. ஆகையில நான் நம்பிக்கும் உரியவனாக ஆறேன், பெருமாளுக்கும் அடியனாக ஆறேன், ரெண்டு பேருக்கும் அடியவனாக ஆறேன். இதுக்கு மேல வேற என்ன எனக்கு வேணும்னு சொல்லி சொல்றேன். இசையும் பேச்சில் நமக்கு வரக்கூடிய ஒரு பாக்கியத்தை அங்கீகரிக்க, இது உதானா ஒண்ணு நமக்கு கொடுக்குறோம்னு சொல்லி சொன்னோம்னாக்க அப்படியா சந்தோஷம்? நமக்கு டைட்டில் கொடுக்குறோம்னாக்க எனக்கு இது வாணாம போன்னு சொல்லாத அதை அங்கீகரிக்கணும். நாமெல்லாம் நம்மாழ்வாருக்கு தாசபூதாள் என்கிற ஒரு விஷயத்தை சொன்னோம்னா, ஆமா நான் தாசபூதம் தான், இப்படி என்ன சொன்னேன்னு எனக்கு இதை காட்டிலும் சந்தோஷம் எனக்கு ஒண்ணு, இது எனக்கு ஒண்ணும் இல்லை என்று அதை அங்கீகாரம் பண்றேன். அடுத்த விஷயம் பாக்குறேன். இப்போ பெருமாளை நேரில நேர ஆசிரியமானக்க ரொம்ப விசேஷம். கண்ணன் எழுந்துள்ள இருக்க கண்ணன் இடத்துல நேர போய் ஆசிரியமான ரொம்ப விசேஷம். இதுக்கு மேல எம்பெருமானுக்கு பிரீத்தி பாத்திரமா இருக்க வாழ்ந்ததுல ஆசிரியச்சு வாழ்ந்தது சொன்ன விசேஷம்னு அர்த்தம். ஆனா லோகத்துல எத்தனையோ பேர் இருந்துருக்காங்க, அத்தனை பேரை விட்டுட்டு நம்மாழ்வார் இடத்துல போய் என்னத்துக்கு ஆசிரியம்? நான் வாஸ்தவம் ஒத்துக்கிறேன், பாகவதா இடத்துல ஆசிரியிக்கிறதுன்றது ரொம்ப விசேஷம்தான், அதுல ஒண்ணும் தப்பு இல்லை. இவர் ஒத்தர் தான் பாகவதரான்னா, எத்தனையோ பேர் பகவான் இடத்துல ஈடுபட்டவளா இருக்க, அவ்வளவு தூரம் போனேர் அங்க உத்தவர் கூட தான் இருந்துட்டு இருக்கு. அந்த உத்தவர் இடத்துல போலாம் போயிருக்கலாம் இல்லையோ, அங்கிருந்து மறுபடியும் திரும்பி வந்துட்டேரே மதுரை கவி ஆழ்வார் என்னத்துக்கு போனேர்? இவ அவள் எல்லாம் விட்டுட்டு இங்க நம்மாழ்வார் இடத்துல ஆசிரிச்சுன்னா இப்போ அவளை உபேட்சை பண்ணலாமா? அது நியாயமா? இப்படி எல்லாம் ஒரு கேள்வி வருது. அதுக்கு பதில் சொல்றேன். நன்மையாக மிக்க நன்மறையாளர்கள் உண்மையாக கருதுவர் ஆதலின் அன்னையாய் அத்தனகை என்னை ஆண்டிடும் தன்மையால் சடகோபன் என்னம்பியே. நன்மையால் மிக்க நன்மறையாளர்கள் எம்பெருமானே தான் பிராப்தியனாகவும் பிராபகனாகவும் இருந்துருக்க, இப்படின்ற தத்துவத்தை தெரிஞ்சவா நிறைய பேர் இருந்திருக்கா. மகான்கள் இருக்க அவள்லாம் என்ன பண்ணிடுவான், என்ன நினைப்பா அப்படின்னு சொன்னா, அங்கேருந்து என்ன நம்மாழ்வார் இடத்துல என்ன விசேஷம் இருக்குன்னு தெரியல. அவர் வாயே தரக்கல பிறந்த நாள்ல இருந்து இன்னி வரைக்கும் அவரிடத்துல போய் ஆசிரியிச்சு அவர் திருவடிதான் எனக்கு எல்லான்னு நீ சொல்றிய, என்னடா பார்த்துட்ட நீன்னு கேட்கிற மாதிரி அவர் நினைச்சுக்கிறாராம் முதற்கவி ஆழ்வார். அவளுக்கு பதில் சொல்றாங்க, கருதுவ அவள்லாம் நான் பண்ற காரியத்தை இழிவாக நினைப்ப, உண்மையாக கருதுவன்னா அது தாழ்வாக கருதுவ என்பதாக சொல்றேன். இப்ப ரெண்டு விஷயம் பார்க்கணும். இங்க அந்த மகான்கள்லாம் கூட என்ன பார்க்கச்சே தாழ்வாக பார்க்கறதுக்கு காரணம் என்னன்னா, இவனை நம்மளால ஒன்னும் பண்ண முடியாதுடா இவனை அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவ்வளவு பாப்பம் பண்ணவனா போயிட்டேன், யாரும் எந்த மகான்களுடைய கடாட்சத்துக்கும் நான் பாத்திரமானவனாக ஆகாமல் போயிட்டேன். சரி, இல்ல வேதங்கள்லாம் ஆராய்ஞ்சு பார்த்து இவனை எப்படியான ரட்சணம் பண்ணணும்னு பார்த்தான்னா கூட, எத்தனை கொண்டு இவனை ரட்சணம் பண்றதுன்னு தெரியாத அவளும் முடிச்சுட்டு இருந்துட்டு இருக்காளாம் அவன் தான். இப்படி திருத்தத்துக்கு வழி இருக்கா இல்லையான்னு தெரியாத வருந்துகிறவாளாக இருந்துட்டு இருக்கா. அவ விஷயத்துல பார்த்து என்ன நீச்சனாதான் நினைப்பா, அதுல ஒண்ணும் தப்பில்லை. இன்னொரு விஷயம், இப்போ ஆச்சாரியனை ஆசிரியிக்கிறது காட்டிலும் நேரம் நம்மளே பெருமாளை ஆசிரியிக்கிறதுன்றது இருக்க, அது ஒரு தப்பு. ஆச்சாரியனை ஆசிரியிக்கிறது தான் பெருசு, அவர் மூலமா எம்பெருமான ஆசிரியிக்கிறது தான் விசேஷம். ஆகையால
இந்த இடத்துல மீதி பேர்லாம் எப்படி வேணா நினைச்சுக்கிட்டோம். என்ன பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறது என்னன்னு கேட்டாக்க, ஆழ்வார் மூலமாக எம்பெருமானை சேவிக்கணும்ன்றதுதான், எம்பெருமானை தெரிஞ்சுக்கணும்ன்றதுதான். அதனால நான்மறையாளர்கள் புண்மையாக கருதினாலும் கூட அன்னையா எத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான்னு சொல்லி சொன்னார். அப்படி நம்மாழ்வாரிடத்துல மோகம் வந்ததுக்கு எனக்கு என்ன காரணம், அது மோகம் இல்ல ஈடுபாடு வந்ததுக்கு காரணம் என்ன என்பது பார்க்கணும். அவர் தான் அன்னையாக இருந்துருக்க, அம்மாவா இருக்கவா, பிரியத்தை கொடுக்குறவர். அப்பா செய்யறது ஹிதம், எனக்கு பிரியம் என்ன என்று கேட்டப்பன அந்த மோட்சம், சீக்கிரமாகவே மோட்சத்தை அடைஞ்சு அவனுக்கு இடையூர் இல்லாமல் கைங்கரியம் பண்றது, அது யார் மூலமா கிடைக்கிறது, ஆழ்வார் மூலமா கிடைக்கும். ஆழ்வாருடைய ஆயிரம் பாதங்களும் சரணாகதி தத்துவத்தை தான் சொல்றது. ஆழ்வார் பக்தியோகம் பண்ணி பெருமாளை அடைவதற்கு உண்டான சாமர்த்தியம் உடையவராக இருந்தாலும் கூட சரணாகதியை தான் அவர் ஆசிரியர். அதுக்கு காரணம் என்னன்னாக்க, ஏனாச்சு பிதரோ யாத்தாக ஏனையாத்தா பிதாமகான்னு, தனக்கு முன்பு இருக்கிறவர்கள்லாம் எந்த வழியை பின்பற்றினார்களோ அந்த வழியை பின்பற்றுவதுதான் எல்லாருக்கும் நல்லது. அந்த ரீதியில தாம் என்ன பண்றமோ அனுஷ்டிக்கிறோமோ அதை தான் தன்னுக்கு பின்னுள்ளாராலும் அனுஷ்டிப்பான். அவ எல்லாருக்கும் க்ஷேமம் உண்டாகணும்ன்றதுக்காக ஆழ்வார் சரணாகதியை தான் அனுஷ்டிச்சு காண்பிச்ச. ஆகையால ஆழ்வாரை பார்த்து அவர் தான் நமக்கு ஹித பிரவர்த்தனம் பண்ணவர், அன்னையாய் அத்தனாய் அப்பா ஸ்தானத்துல இருந்திருக்கிறவர். அதோட அப்பாவா இருக்கிறவர் எப்பவுமே குழந்தைய பத்தியே சிந்தனை, அவனுக்கு ஹிதத்தை நினைக்கிறார். அப்பா இவ்வளவு சொத்து சம்பாதிக்கிற, இந்த சொத்து சம்பாதிக்கிட்டே வீடு வாங்கி, இந்த ஊர்ல ஒரு வீடு அந்த ஊர்ல வீடு எல்லாத்தையும் எல்லாம் நிறைய பண்ணி வைக்கிறேன், அவரா எடுத்து போற போகச்சு. அந்த குழந்தை சண்டை போட்டாங்கனாக்கா அவன்கிட்ட சொல்லச்சு என்ன சொல்ல போறேன், அப்பா உனக்கு கொடுக்கறதுக்காக தான்டா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் எல்லாம் சம்பாதிச்சிருக்கேன் தானே சொல்ல போறேன். அந்த மாதிரிதான் நம்மாழ்வார் பண்றதும் என்னன்னு கேட்டேன், ஒரு பிரயாசமும் இல்லாமல் நாம அனுபவிப்பதற்காக பெருமாளை நமக்கு காண்பிச்சு கொடுக்குறேன். இந்த காட்டிலும் வேற என்ன போகணும், அவர் தான் அப்பாவாக இருக்கார், அவர் தான் தாயாவாகவும் தாயாகவும் இருந்திருக்கார். அன்னையா எத்தனா என்னை ஆண்டிடும் தன்மையான், என்னை ஆண்டிடும் தன்மையான்னு சொல்லி சொல்றார். ஆகையால ஆண்டிடும்னு சொன்னச்சு ஆழ்வதுன்னா என்ன சொன்ன, அதாவது பாப்பியாக இருந்திருக்கிற என்னை பரமபுருஷார்த்தத்தை பெரும்படியாக பண்ணினவன், அப்படி ஆளும் வல்லமை பெற்றவராக இருந்திருக்க, என்ன சத்விஷயத்துல ஈடுபடுத்தினவர் அவர் தான். ஆகையால அவர் தான் எனக்கு சடகோபன் என் நம்பியேன்னு சொல்றேன். சடகோபன், அந்த சடகோப சப்தத்துக்கு அர்த்தம் பார்க்கணும். இன்னைக்கு நம்ம ஆழ்வார்த்தத்தை வர சடகோபன் சொல்லி சொல்றோம். இதெல்லாம் என்னன்னா, அம்மாவனுடைய கர்ப்பத்துல இருக்கச்சே விவேகத்தோட நாம இருக்கோமா, அந்த கர்ப்பத்துல இருந்து வெளியில வரச்சு சடவாயுன்னு ஒரு வாயு வந்து மூடிக்கிறது நமக்கு எல்லா மோகத்தையும் உண்டு பண்ணிக்கிட்டுதான். அந்த மாதிரி உடையநங்கைன்னு பேரு நம்மாழ்வாருடைய தாயாருக்கு, அவளுடைய கர்ப்பத்துல இருந்து நம்மாழ்வார் வெளியில வரைச்சு சடவாயுவும் இவரை மூடுறதுக்கு வந்துதான், அதை உதச்சி தள்ளிட்டு அவளுடைய தண்ணித்தையும் மீதி குழந்தைகள்லாம் என்ன பண்ணோம், பிறந்த உடனே அழும் அழுது தண்ணிபானம் பண்ணோம், இதுதான் நடக்கும். ஆனா இவர் பரம்பரையே அதுல இருந்து வெளியில வந்துட்டே கர்ப்பத்துல வந்த மாத்திரம்தான் அழவும் இல்லை தண்ணிபானமும் பண்ணல, நேரம் புளிய மரத்து கீழே வந்துருக்காங்க. அப்ப சட கோபன் என்பதாக தெரிஞ்சுக்கும். அவர் தான் நம்பி, அதை நம்பின்னா குணபூர்த்தியுடையவன் அர்த்தம். இப்படி வேதாத்தியனம் பண்ணி சாஸ்திரம் வாஸ்தவான்னு சொல்லி யாரெல்லாம் பரமை காந்திகள்னு சொல்லிக்கிறோமோ அவ எல்லாரும் காட்டிலும் எனக்கு மேம்பட்டவராக என் அம்மாழ்வாருடைய குணத்துல நான் ஈடுபட்டு நான் வந்து அவருக்கு தாசனாக ஆனேன்னு சொல்லி சொல்றேன். இகழும் பல்லுறவில்
இன்பத்தில் இறைஞ்சிதலில் இசையும் தன்னால் இகழாத பல்லுறவில்னு இதுதான் சுவாமி தேசிகன் பாதித்திருக்கார். இந்த சடகோபன் என்ற ஆழ்வாருடைய திருநாமம் இந்த பாத்திரத்துல சொன்னேன். அந்த பாத்திரத்தினுடைய அந்த திருநாமத்தினாலேயே தமக்கும் இருந்த ஒரு லௌகிகமான எண்ணங்களை போக்கடித்தது அந்த நம்மாழ்வாருடைய அனுகிரகம் தான்றத அடுத்த பாத்திரத்தினால சொல்ற. நம்பினேன் பிறர் நண்பருள் தன்னையும் நம்பினேன் மடவாரையும் முன்னெல்லாம் செம்பன் மாடத்திற்குள் நம்பிக்கன்பனாய் அடியேன் சதிர்த்தேகன் என்றே. நம்பினேன் பிறர் நண்பருள் தன்னையும் பிறர்களுக்கு சிறந்ததாக இருக்கிற தனம் அதையும் கூட நான் நம்பினேன்னு சொன்னேன். இந்த தனம்லாம் என்னுடைய க்ஷேமத்துக்காக இருக்கிறதுன்னு சொன்னாராம். நம்பினேன் மடவாரையும் மடவாரைன்னா ஸ்திரீக்கு அந்த பெண்டினால வரக்கூடிய சுகம்தான் பரம சுகம்னு நான் நினைச்சிருந்தேன். இத்தனை நாள் வரைக்கும் பெரிய பணக்காரனாக இருக்கிறது தான் ரொம்ப விசேஷம்லாம் நான் நினைச்சிருந்தேன். இதெல்லாம் எப்போ? முன்பு. இப்போ அது கிடையாது. இன்னைக்கு செம்பன் மாட திருக்குருகோர் நம்பிக்கை அன்பனாய் அடியேன் சதிர்த்தேன் என்றேன். நல்ல பொன்மணிகளோட ஆனதாக இருக்கிற திருக்குருகோர் அந்த திருக்குருகோர்ல எழுந்திருக்கிற நம்மாழ்வாருக்கு பக்தனாகி அடியேன் சதிர்த்தேன் ஆயடியேன் ஒரு சித்தியை பெற்றேன் என்பதாக சொல்லி சொல்றேன். என்ன அப்படி ஒரு விசேஷம்? இத்தனை நாள் வரைக்கும் யோன்யதா சந்தம் ஆத்மானம் அந்நதா பிரதிபத்தியதே கிந்தேன நகரத்தம் பாப்பம் சோரேன் ஆத்மா பகாரேனான்னு சொல்றேன். என்னுடைய இந்த ஆத்மா இருந்திருக்க அந்நதா சந்தம் ஆத்மானம் வேற ஒருத்தருடையதாக இருந்திருக்கு. அதை என்னுடையதாக நினைச்சுட்டு நான் ஒவ்வொரு காரியமும் நான் பண்றேன். நானு இப்ப இருக்கச்சே இதுக்கு மேல எனக்கு என்ன இருக்குன்னு அர்த்தம் இருக்கு. சிந்தேன இப்போ இது ஆத்மாவையே திருடின பிற்பாடு வேற என்ன இருக்கு? நான் வந்து ஒண்ணுமே இல்லையேன்னு சொல்லி சொல்றேன். இதே நம்மாழ்வார் சாதிக்கிற இதுவர்தான். எனதாவி உள்களந்த பெருநல்லுதவி கை மாறு எனதாவி தந்தொழிந்தேன் இனி மிகுவதென்பதுண்டே எனதாவியும் நீ பொழிலேடும் உண்டவெந்தாய் எனதாவியார் யானார் தந்த நீ கொண்டாக்கினையே. இது நம்மளோட தனக்கு ஏற்பட்ட பெருமாளோட ஏற்பட்ட ஒரு சம்சலேஷத்தை பத்தி சொல்றேன். ஆச்சரியமான ஒரு சம்சலேஷம். பெருமாளுக்கும் தனக்கும் ஒரு செயற்கை ஏற்பட்டு இது பிரிக்க முடியாத ஒரு செயற்கை. இப்படி பண்ண ஒரு பெரிய மகோபகாரத்துக்கு நான் என்ன பண்ண முடியும்னு ஆழ்வார் யோசனை பண்ணி பார்க்கிறேன். சரி, நான் எனதாவி தந்தொழிந்தேன் என்னுடைய ஆத்மாவையே உங்களுக்கு சமர்ப்பிச்சுடுறேன்னு சொல்லி சொன்னேறான். சொன்ன உடனே இது சந்தோஷம் அங்கீகரிக்கலாம். உடனே ஒரு கணம் யோசனை பண்ணேறான். எனதாவியார் யானார் தந்த நீ கொண்டாக்கினையே. என்ன தாவியார்? இது யாருடைய? இது என்னுடைய ஆவி. என்னுடைய ஆத்மா யாருடைய? இது ஒன்னித்தானப்பா. அப்ப நான் எப்படிப்பா தர முடியும்? நான் யாரு? இப்படி நம்ம ஆத்மா ஸ்வரூபத்தை காண்பிச்சு கொடுத்தவர் யாருன்னா நம்மாழ்வார் தான். ஆகையால இத்தனை நாள் வரைக்கும் நம்பினேன் பிறர் நண்பருள் தன்னையும் நம்பினேன் மடவாரையும் முன்னெல்லாம் இந்த ஆழ்வார் சம்பந்தம் வரத்துக்கு முன்ன மீதி எல்லாம் நான் நம்பினேன். இப்ப ஆழ்வார் சம்பந்தம் வந்துட்டு இப்ப எனக்கு நான் தெளிவு ஏற்படுத்தி செம்பம் மாட திருக்குருகூர் நம்பி கண்பனாய் அடியேன் சதித்தேன் என்றே. அவர் சேமிக்கிறேன். அந்த திருக்குருகூருக்கு நான் வரைச்சேன். அந்த திருக்குருகூர் செம்பன் மாட திருக்குருகூர்னு சொல்லச்சு. மாட மாதிரி மாளிகையோடு இருந்துருக்கிற திருக்குருகூர்ல எத்தனை பெண்கள்லாம் இருந்துருப்பா? யாரையும் பார்க்கல. நேரம் வந்து நம்மாழ்வாரை நான் பாக்குறேன். நான்
இப்படிப்பட்ட ஒரு ஸ்திதிய என்னுடைய நிலையனை கொண்டு வந்து கொடுத்தவர் நான். நம்மையான தீர்த்தானி நதேவா மிருச்சிலா மயாக தே புனந்தியுருகாலேன தர்சனா தேவ சாதவா. உத்தவருக்கும் கண்ணனுக்கும் நடந்த சம்பாதத்துல வர ஸ்லோகம் இது. அம்மையானி தீர்த்தானி, கங்கையில போய் தீர்த்தம் பண்றோம், சேது ஸ்நானம் பண்றோம், அங்க பண்றோம், இங்க பண்றோம், இத்தனை ஸ்நானம் பண்ணணும், இத்தனை நாள் ஸ்நானம் பண்ணோம், அப்படி பண்ணாதான் நமக்கு நம்மளுடைய பாபம் போகும்னு சொல்றோம். ஆனா இப்படிப்பட்ட பரம பாகவதால சேவிச்சோம்னாக்க, அதே மாதிரி கோவிலுக்கு போறோம், கோவிலுக்கு போனாக்க நதேவாம் ருச்சிலாமயாக, மண்ணாலானதோ சிலையினாலானதோ இல்ல தாருவாலானதோ லோகத்தாலானதோ இப்படி இருக்கிற எம்பெருமான்கள்லாம் கூட உடனே நமக்கு அனுகிரகம் பண்ணுவான்னு சொல்ல முடியாது. தே புனந்தியுருகாலேன தர்சனா தேவ சாதவா, இப்படிப்பட்ட மகான்கள் இருந்தாள்னாக்க அவளை பார்த்த மாத்திரத்தினாலேயே நம்மளுடைய பாபம் மொத்தம் போய் நமக்கு சகல க்ஷேமமும் ஏற்படும்னு சொல்லியிருக்கு. அப்போ தென்குருகூர் நம்பி, திருக்குருகூர் நம்பி அவருக்கு அடியனாக இருக்கிறவன் தான் நான் என்று சந்தித்தேன். இப்ப நான் எனக்கு ஒரு புருஷார்த்தம் சித்திச்சு, ராகம் மாற்றில் இத்தனை நாள் வரைக்கும் இந்த ஐகமான பலன்களையே பலன்களாக நினைச்சிருந்தேன், இப்போ என்னுடைய எண்ணத்தை மாற்றினது யாரு, இவர் தான். இதுக்கு மேல ஒன்னும் விஷயம், இன்னொரு விஷயம் சொல்றேன். இருக்கிற காலம்லாம் இனிமேல்லாம் நான் எப்படி இருப்பேன்னு சொன்னேன். இந்த அஞ்சு பாசத்தினால நம்மாழ்வாருடைய ஒரு அனுகிரக விசேஷத்தினால தன்னுடைய நிலைய சொல்றேன். இதுக்கு மேல தான் எப்படி இருப்பேன். இன்று சொட்டும் எழுமையும் எம்பிரான் நென்புகள் நென்னுதன்புகள் ஏத்தவருளினான் புன்னமாட திருக்குருகூர் நம்பி என்னும் என்னை இகழ்விலன் காண்பினே. இன்னிலிருந்து ஆரம்பிச்சு எழுமையும் எம்பிரான் எத்தனை நாள் இருக்கோ அத்தனை நாள் விதைக்கணும். நின்னுதன் புகழ் ஏத்த எம்பிரான் அருளினான். அந்த ஆழ்வாருடைய கீர்த்தியையே எப்பவும் சொல்லும்படியாக எனக்கு அனுகிரகம் பண்ணிருக்க. என்ன பொன்னவாட திருக்குருகூர் நம்பி என்னும் என்னை இகழ்விலன். அந்த திருக்குருகூர் நம்பி எந்த ஒரு சமயத்திலையும் என்ன உபேட்சிக்க மாட்டேன் என்றது சொல்றேன். மிக சாதாரணமா ஸ்ரீபாஷ்யம் கீதா பாஷ்யம் போன்ற காலக்ஷேப கிரந்தங்கள்லாம் சொல்லச்சு சாந்தி பாட்டு புறத்தரமாக பண்றது. சகனா பவது சகனோ பனத்து சக வீரியங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மாவித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. சக நௌ அவது நௌனு திவசனம். அந்த திவசனத்துல எங்க ரெண்டு பேரும் இருந்தாங்க, யார் ரெண்டு பேரு, சிஷ்யாள் ஆச்சாரியாள் இவா ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரையும் ரட்சிக்கட்டும், எம்பெருமான் ரட்சிக்கட்டும், சேர்ந்து ரட்சிக்கட்டும், சகனாவகத்தும் சகனோ பணத்தும் சொல்லி சக வீரியம் கரவா வகைன்னு சொல்லச்சு. இப்படி எல்லாம் சொல்லச்சு சிஷ்யாள் ஆச்சாரியால் ரெண்டு பேருக்குமா சேர்ந்து சேர்ந்து தான் நாம பிரார்த்தனை பண்றோம். ஒருத்தன ஆச்சாரியனா நாம வர்ணம் பண்ணியாச்சுன்னா அவரை விட்டு நாம இல்லை, நாம விட்டு அவர் இல்லை. அப்போ ஆச்சாரியாளுடைய கடாட்சம் எப்பவும் ஒண்ணு இருக்கணும். நமக்கு நமக்குள்ள ஒரு துவேஷம் வரக்கூடாது. இதுதான் முக்கியமான ஒரு விஷயம், இதுதான் பிரார்த்தனையமான ஒரு விஷயம். அப்படி இருக்கச்சே நம்மாழ்வார் என்ன ஒரு சமயத்திலையும் இகழ்வில்லன்னு அவர் என்ன உபேட்சிக்க மாட்டேன்னு சொல்றேன். ஆனா ஆச்சாரியால இருக்கிறவா சிஷியால் என்ன தப்பு பண்ணாலும் பண்ண இந்த பார்த்துட்டே இருந்துட்டு ஏத்துப்பாளான்னா அப்படின்னா காலித்தே சாசித்தாரம்னு சொல்லி சொல்றேன். கௌட்டில்யேதது சிக்ஷையா பெனகையன்னு க்ரோடீகரோதி பிரபுன்னு. நாம ஏதான தப்பு பண்ணமானா கூட ஒரு குட்டி குட்டியா சிக்ஷையை பண்ணி நம்மளை ஏத்துப்பேன். அதே மாதிரி நாம ஏதானா தப்பு பண்ணமானாக்க ஆச்சாரியால் என்ன பண்ணுவான்னா நம்மளை திருத்தி பணி கொள்வார். ஆகையாலதான் நம்மாழ்வார் எப்பவும் என்ன உபேட்சிக்க மாட்டேன் என்பதாக சொல்ற இந்த பாத்திரத்தினால. சரி, இனிமே ஆழ்வார் உம்ம விடமாட்டார், வர்த்தமும் உமக்கு பெரும் விவேகமும் வந்துடுத்து ஒரு பாபமும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படி எதனா பாபம் பண்ணனாக்கா அதுக்கு பிராயச்சித்தம் உண்டோ அது பிராயச்சித்தத்தை நான் பண்ணுவேன்னு. அப்படி பிராயச்சித்தம் பண்ணிக்காத போயிட்டேன்னா கூட அந்த பாப்பத்துக்கெல்லாம் லகு தண்டனை கொடுத்து என்ன ஒரு சமயத்திலையும் விட்டு கொடுக்க மாட்டேன். அப்படி இருந்துட்டு இருக்கச்சே
இப்ப இதுக்கு மேல நமக்கு ஜென்மம் வந்ததுன்னா அந்த ஜென்மத்துல எப்படி இருப்போம்னு நமக்கு தெரியாது. ஆகையால அதை இகழலாமா என்று சொன்னா அதுக்கு சொல்ற, கண்டு கண்டென்னை காரி மாறப்பிரான் பண்டவல்வினை பாற்றி அருளினான் என் திசையும் அறியவையம்புகன் கொண்டமிழ் சடகோ பனருளையே. பெருமாள் என்னென்ன பண்ணாரோ அதெல்லாம் எனக்கு அருளாரே பண்ணிட்டு காரிமாறன் காரிமாறன் பிரான்னு சொல்லி சொல்ற அப்படிப்பட்ட எம்பெருமான் எனக்கு உபகாரக்கராக இருந்திருக்கிற நம்மாழ்வார் என்னை கண்டு என்ன கிட்ட நான் போய் அவரை போய் சேவிச்சுக்க நிக்கிறேன்னு திட்ட உடனே என்ன பாக்குறேன் அந்த தன்னுடைய கண்களால கடாட்சிக்கிறேன் கண்டு கொண்டு அங்க பார்த்த உடனே அப்படியே அந்த எக்ஸ்ரே மாதிரி தெரியறதான். நம்ம பண்ண பாபமும் சேர்ந்துதான் அவர் பாக்குறேனா, இவன் எவ்வளவு பாபம் பண்ணுவன் என்பதையும் சேர்ந்துதான் அவர் பாக்குறேதான். கண்டு கொண்டுன்னு சொன்ன என்னிடத்துல இருக்கிற பாப்பங்களையும் தெரிஞ்சுட்டு பண்டவல்வினை பாற்றி அருளினான், பண்டை வல்வினை பாற்றி அருளினான், என்னுடைய பாபங்கள்லாம் போக்கடிச்சு நேரம் வல்வினை பாற்றி அருளினான்னு சொல்லச்சு. மோட்சத்துக்கு போறவாளுடைய பாபங்கள் புண்ணியங்கள் எல்லாமே சுகிருத சாதகத்தான் திடந்தா பாபகிருத்தியான்னு சொல்றது. அவளிடத்துல சுகிருத்தா யார் இருந்தாலோ அவளுக்கெல்லாம் நம்மளுடைய புண்ணியெல்லாம் போயிடுமா, நாம பண்ண பாப்பெல்லாம் யார் நம்மளிடத்துல யார் துவேஷிக்கிறாளோ அவளுக்கு போயிடும்னு சொல்லி அவ விஷயத்துல போயிடும்னு சொல்லி சொல்ற. அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லாத இருக்கச்சு அடியோடு அது அந்த கர்மாவே இல்லாத பண்ணிடுவேரா, நம்மளுடைய அந்த கர்ம சம்பந்தமே இல்லாத பண்ணிடுவேரா ஆழ்வார், அதுதான் விசேஷம். ஆகையால இந்த சாதுக்களை சேவிச்ச மாத்திரத்தினாலேயே நம்மளுடைய பாப்பெல்லாம் போயிடும். அப்படி என்னுடைய பாப்பத்தெல்லாம் போக்கடிச்சு உன் தமிழ் ஷடகோபன் அல்லையே எந்திசையும் அறிய வியம்புகிறேன். சில பேர் மாதிரி நைஸா தனக்கு ஒரு யாரான ஒரு நல்லது பண்ணாங்கனாக்க அதை யாருடையும் சொல்ல மாட்டேன், தான் பாட்டுக்கு அனுபவிச்சுட்டு தான் பாட்டுக்கு போயிடுவார். நான் அப்படி பண்ண மாட்டேன். என் விஷயத்துல நம்மாழ்வார் பண்ண அனுகிரகத்தை எட்டு திக்கலையும் போய் இப்படி இப்படி எல்லாம் எனக்கு அனுகிரகம் பண்ணார் எனக்கு வந்து சொல்லுவேன். சாஸ்திரத்துல சொல்லச்சே என்ன சொல்றதுன்னா, கொடுத்தவா நான் கொடுத்தேன் கொடுத்தேன்னு சொல்லக்கூடாதான், அதை வாங்கிண்டவா சொல்லலாமா, இத்தியததா வித்தியததா விதி பிரம்யாத்துல இப்படி கொடுத்தா இப்படி கொடுத்தான்னு சொல்லி வாங்கிண்டவா சொல்லணுமா, சொல்லணும்னா தப்பான். இப்ப நம்மாழ்வாருடைய அனுகிரகத்தை நான் பெற்றவனாக நான் இருந்துருக்கேன், எந்திசையும் இயம்புகேன், அந்த நம்மாழ்வாருடைய கீர்த்தியை எல்லா இடத்துலையும் நான் சொல்லுவேன்னு சொல்லி சொல்ற. இப்போ சாதாரணமா நம்ம பார்க்கச்சு அப்படின்னா நம்மாழ்வாருடைய சீசோக்திகள்ல என்ன ஏற்றம் இருந்தது லோகத்துல பார்க்கச்சு. நாம கண்ணால சார்வாக்கன் சொல்றோம், நாம கண்ணால எது பாக்குறோமோ அதுதான் சத்தியம். கண்ணால பாக்குற ஆத்மாவை சரீரத்தை தான் நம்ம கண்ணால பாக்குறோம், ஆத்மாவை பார்க்கல. ஆகையால பிரத்யட்சம் ஒண்ணுதான் பிரமாணம், ஆத்மான்றது ஒண்ணு இல்லை, உடம்புதான் ஆத்மா வேற எதுவும் கிடையாதுன்னு சார்வாக்கம் சொல்றான். இன்னொருத்தான் அனுமானத்தை ஒத்துக்கிறான். இப்ப நாம பிரத்யட்சம் அனுமானம் சப்தம்னு சொல்லக்கூடிய மூன்று பிரமாணங்களை நாம ஒத்துக்கிறோம். இப்படி மூன்று பிரமாணங்களை ஒத்துண்டா கூட அந்த சப்தம்ன்றது என்ன, ஆப்த வாக்கியம், நமக்கு ரொம்ப நெருங்கினவாள் அவ சொல்ற வார்த்தை தான் ஆப்த வாக்கியம் தான் பிரமாணம்னு நாம சொல்றோம். இப்ப நாம சொல்றோம், ஒருத்தன் பாக்குறான் தூர கயிறு இருக்கு, கயிறை பார்த்துட்டு ஒருத்தன் பாம்புன்னு நடுங்கிட்டு இருக்கான். நமக்கு விசுவசனீயமான இருக்கிறவங்க ஒருத்தன் சொல்றான் பாம்பு இல்லடா கயிறுன்னு சொல்றோம். அந்த வாக்கியம் பிரமாணமான பிற்பாடு நம்ம உள்ள போறோம். அந்த மாதிரி வரச்ச ஒரு மனுஷனுடைய வார்த்தை இருக்க பிரம பிரமாதங்களுக்கு உட்பட்டதாக ஆகும். அவனும் கூட ஏமாந்து போயிடலாம், கயிறை பார்த்து பாம்புன்னோ இல்ல பாம்பை பார்த்து கயிறுன்னோ ஏமாந்து போயிடலாம். ஆனா இப்ப நம்மாழ்வார் வந்து சாதாரண மனுஷர் தானே, நம்மள மாதிரி தானே, அவருடைய வாக்கியத்துக்கு ஒரு ஏற்றம் சொல்லலாமா? இதே வேதம்னாக்க ஒருவராலே படைக்கப்படாதது அபௌருஷயம், ஆகையால வேதத்துல சொல்லியிருக்கிறதெல்லாம் நம்பலாம், நம்மாழ்வார் வார்த்தைய நம்பலாமான்னு தெரியலையே, இதுலயும் பிரம பிரமாதம் வரலாமேன்னு ஒரு எண்ணம் வரும். அதுக்கு சமாதானம் சொல்ற, அருள் கொண்டாடும் அடியவரின் புற அருளினானும் வருமறையின் பொருள், அருள் கொண்டு ஆயிரம் இன் தமிழ் பாடினான்
அருள் கண்டேர் உலகினில் மிக்கதே. இது நம்மாழ்வாருடைய கிருபைய சொல்ற பாசுரம். கண்ணனன் சிறுத்தாம்பலிக்கே ரசமான இன்னும் பிரதானமான பாசுரம்னு கூட சொல்லலாம். இதை சொல்லச்சு அருள் கொண்டு ஆடும், அதாவது எம்பெருமானுடைய தயா குணம், எத்தனையோ குணங்கள் இருந்தாலும் எம்பெருமானுக்கு எல்லாத்தையும் காட்டிலும் விஞ்சி நிக்கிறது தயா குணம் தான். தோஷா பவேயுரேதே எதினாமதையே ஸ்வயா வினா பூதா என்பதாக சொல்ற பெருமாளுக்கு இருக்கக்கூடியதாக இருந்திருக்கிற அந்த ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய ஷாட் குணங்களும் கூட இந்த தயன்றது ஒண்ணு இல்லாத போயிடுச்சுன்னா குணம்ன்ற அந்த தன்மையே போய் தோஷமாக மாறிடும்னு சொல்ற. அப்ப தயா குணத்துக்கு உண்டான ஏற்றத்தை சொல்ற. அருமறையின் பொருள் அருளினான், அருள் கொண்டு ஆயிரம் என் தமிழ் பாடினான். அருமறையின் பொருள் வேதத்தின் உட்பொருள், அந்த வேதத்தினுடைய உட்பொருளை பாடினவனாக இருந்திருக்கிறவன் நம்மாழ்வார்தான். ஒரு கிருபா விசேஷத்தினாலதான் பண்றேன். அருள் கொண்டு ஆயிரம் இன் தமிழ் பாடினான், இன் தமிழ் பாடினான். இனிய தமிழ்ல ஆயிரம் பாசுரங்களை சாதிச்சிருக்கார். அது எதுக்காகன்னா வேதம் யாரோ ஒரு சாரா இருக்குதான்றது இல்லாமல் சகலோபஜீவியமாக ஆகணும், எல்லாருக்குமாக அந்த வேதம் ஆகணும்ன்றதுக்காக ஒரு பெரிய ஒரு கிருபா விசேஷத்தினால இத பண்ணிருக்கேன். ஒரு அனுகிரக விசேஷத்தினால பண்ண அப்பேற்பட்ட அருள் கண்டீர் இவ்வுலகனில் நிற்கிறது. அந்த நம்மாழ்வாருடைய அருளுக்கு சமானமான ஒரு கிருபை இந்த லோகத்துல வேற எதுவுமே இல்லை. அப்போ அப்ப நம்மாழ்வாருடைய பாசுரம் முழுக்க முழுக்க சத்தியமானது எல்லாரையும் அனுகிரகம் பண்ணணும்ன்றதுக்காகவே ஏற்பட்டது. யாரையும் வஞ்சனை பண்றதுக்காக அது ஏற்படல. அது நம்மாழ்வாருடைய அனுகிரகம். நம்மாழ்வாருடைய பாசுரத்துல ஒரு காலத்திலையும் பொய்யன்றதே வராதுன்றது. மிக்க வேதியர் வேதத்தின் பொருள் நிற்க பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான். தக்க சீர் சடகோபன நம்பிக்கை ஆட்பொக்க காதல் அடிமை பயணம். மிக்க வேதியர் வேதத்தின் பொருள், வேதத்தின் வந்து வேத வாக்கியங்களுக்கு எல்லாம் அர்த்தம் சொல்றதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். விபேதி அல்பஸ்ருதா வேதா வேதா மாமயம் பிரதரிஷ்யதின்னு சொல்லிட்டு இவன் போன வரவன் எல்லாம் வேத வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்ல ஆரம்பிச்சுட்டான்னாக்கா இவன் மொத்த பேரும் என்னை ஏமாத்திடுவான்னு பயப்படுறான். என்ன வேத வாக்கியங்களுடைய அர்த்தத்தை தெரியுது. ஆகையில மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடி, அந்த வேதார்த்தங்கள் முழுமாக முழுமையாக நிற்கும்படியாக பாடினும் தன்னுடைய பாசுரங்களால பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான், என் மனசுல இருக்கும்படியாக பண்ணினான்னு மதுரகவி ஆழ்வார் சொல்ற. அதான் இந்த இடத்துல சுவாரஸ்யம். வேதாத்தியனம் பண்ணாதவா நாம சில பேர் சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம். வேதத்தின் உட்பொருளை சொல்லிருக்கு, வேதத்தினுடைய உட்பொருளை சொல்லிருக்கேன்னு சொல்லிட்டு போலாம். வேதாத்தியனம் பண்ணி அதனுடைய அர்த்தத்தை சாஸ்திரங்களை கொண்டு அர்த்தத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முனைந்தவர்கள் அதுல எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாருன்றதெல்லாம் தெரியும். இப்ப இந்த ஆழ்வாருடைய சீசத்தையும் அதையும் பார்த்த உடனே அந்த வேதத்தின் உட்பொருள் என் மனசுல நிற்கும்படியாக பண்ணினது ஆழ்வார் தான், அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை. இது எத்தனை நாள் எவ்வளவு ஆட்சேபம் பண்ணாலும் எவ்வளவு கணக்கினாலும் அது போகவே போகாது. தக்க தீர் சடகோபன நம்பிக்கை ஆட்புக்க காதல் அடிமை பயனே. இப்ப எனக்கு என்னன்னா எனக்கு சுவாமியாக இருந்திருக்கிற எம்பெருமானு நம்மாழ்வாருக்கு கைங்கரியத்துல இருந்து அதுல அவரிடத்துல ஒரு பிரீத்தி விசேஷத்தை காதல்ன்றது இந்த இடத்துல பிரீத்தி விசேஷத்தை பண்ணி இதுக்கு பலன் என்னாகனா அடிமை பலன், எம்பெருமானுக்கு அடிமையாக இருக்கிறது தான் பலனாகும். ஆகையால எனக்கு இதுக்கு மேல வேற ஒண்ணும் வேண்டான்னு சொல்லி சொல்றேன். பயனாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்னாக திருத்தி பணி கொள்வான் குயில் நின்னார் பொழில் சோழ் குறுகோர் நம்பி முயல்கின்றேன் முந்தன் முயழக்கண்பையே. இப்படி
ஈடுபட்டதே நான் ஆசைப்படுறது என்னன்னு கேட்டோம்னாக்க, நம்மளுடைய பாப்பங்களெல்லாம் போக்கி வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டிச்சுட்டு இருக்கணும். ஆச்சாரத்துல ஏதாவது குறைஞ்சு போயிட்டோம்னா என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப ஆழ்வார் இடத்துல போய் பிரார்த்தனை பண்றேதான், நான் உனக்கு சேஷனாக நான் இருந்துட்டு இருக்கேன், உம்முடைய அவதாரம் ஒண்ணு இருக்கே அது ஒண்ணே எனக்கு சகல பலத்தையும் கொடுக்கக்கூடியதுன்னு சொல்றேன். பயனன் ஆகிலும் பாங்கல்லர் ஆகிலும்னு, அதாவது நம்மாழ்வாரை பொறுத்த வரைக்கும் என்னை ஏத்துக்கிறதுனால என்ன அவருக்கு என்ன லாபம், ஒரு லாபம் இல்லாத போனாலும் போட்டோம். இல்ல அவருக்கு கைங்கரியம் பண்றதுக்கு தகுதி இல்லாதவனாக நான் இருந்தாலும் கூட செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான்னு சொல்றேன். அப்படி இருக்கிற என்னையும் கூட அந்த கைங்கரியத்துக்கு ஏற்றபடி திருத்தி பணிகொள்வான்னு சொல்ற, அப்படி பண்ணி என்ன பண்ணுவ, அதுதான் சுவாரஸ்யம். பெருமாள் ஆழ்வார் பண்றது கோயில் நின்னார் பொழில் சோழ் குருகூர் நம்பி, குயில்கள்லாம் இருக்கிற அந்த குருகூர் நம்பி, உந்தன் மொய்கிழக்கு உம்முடைய திருவடிகளுக்கு நான் எப்பவுமே அன்பை முயல்கின்றேன், என்னுடைய ஒரு பிரீதிய என்னுடைய பக்திய சமர்ப்பிக்கிறதுக்கு நான் எப்பவுமே ஆசைப்படுறேன். சிவிகுண்டத்துல எப்படி பெருமாளுக்கு அவருடைய திருவடிக்கே கைங்கரியம் பண்ணணும்னு நித்தியதூரிகளும் முக்தார்களும் முக்தர்களும் ஆசைப்படுறாளோ, அதே மாதிரிதான் சிஷ்யனா இருக்கிறவன் ஆச்சாரியனுடைய திருவடிக்கு இங்க இருக்கிற காலம் வரைக்கும் கைங்கரியம் பண்றது, பகவானுக்கு கைங்கரியம் பண்ற மாதிரி ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்றது பெரிய பெயராக நினைச்சது. இது பண்ணமானாக்கா சகல சமிருத்தியும் நமக்கு ஏற்படும், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆகையால நான் அதெல்லாம் ஈடுபடுறேன்னு சொல்லி சொல்ற கடைசியில அலசுருக்கு ரீதியில ஒரு பாசுரத்தை சாதிக்கிற, அன்பன் தன்மை அடைந்தவர்களுக்கெல்லாம் அன்பன் பெண்குருகோ நர நம்பிக்கு அன்பனாய் முதற்கவிதன்மர்கள் நம்புவார் மதி வைகுந்தன் காண்பினேன். இந்த நம்மாழ்வார் விஷயமாக மதுர்கவி ஆழ்வார் சாதித்த இந்த பத்து பாசுரங்களுக்கும் இதுல ஆசிரியத்து இதுல ஈடுபட்டு இதே மாதிரி நம்மாழ்வார் இடத்துல திருவடி வாரத்துல பக்தி வெக்கிரவாளுக்கு என்ன பலனாக இருந்திருக்கோம்னா வைகுந்தன் காண்பன், அந்த நம்புவார் மதி வைகுந்தன் காண்பனே, இவர் இயற்றிய பிரபந்தத்தை யதார்த்தம்னு சொல்லி விஸ்வசிச்சு யார் நம்புறாளோ அவளுக்கு வாசஸ்தானம் ஸ்ரீ வைகுந்தன் தான் சொல்லி சொல்ற. நம்மாழ்வார நாம போற்றினோம் ஆனால் பெருமாள் புகழ்ந்து தன்னடி சோதியை நமக்கு காண்பிப்பார்னு அர்த்தம் இருக்கு. இப்படி நம்மாழ்வார் விஷயத்துல அற்புதமான இந்த பத்து பாத்திரங்களை அண்ணன் பாத்திரங்கள்ல பத்து பாத்திரங்கள்லையும் பதினோராவது பாத்திரம் பலஸ்ருதி ரூபமாகவும் சாதிச்சது, இதை இந்த சன்னிவேசத்துல நாம சேவிக்கும்படியான பாக்கியம் நமக்கு கிடைச்சது. சுவாமி தேசிகன் சாதிகிற சஞ்சயத் பிரசீதி சமாஸ்தி சமீபத்தே ஸ்வயஸ்தி பக்தி ரனகைலநாச சம்சஜதே எதிக்க தாசஜனஸ்வதியா சம்சார ஏகப்பகவன் அபவர்க்க ஏவன், இந்த சம்சாரமே மோட்சத்துக்கு சமானமாக ஆகக்கூடும். எப்ப ஆகும்னாக்க சஞ்சய் பிரதிதி பெருமாள் தேவ பெருமாளை பார்த்து சொல்றார், நீர் எனக்கு அனுகிரகம் பண்ணேர்னாக்கா தெரியினார். சரி அவர் எப்பவும் தான் அனுகிரகம் பண்ணிருக்கார், எப்ப நமக்கு அனுகிரகம் பண்றாரு எப்பவும் தான் அனுகிரகம் பண்ணிருக்கேன்னா கூட சவாஸ்மி சமீபத்தை சேர்த்து உம்முடைய திருவடி தாமரைகளுக்கு கிட்டகை இப்ப நம்மாழ்வார் பண்ணி பெருமாள் எழுந்துள்ள போறைய யாரெல்லாம் பாக்கியம் பண்ணவாளா இருக்காளோ அவள்லாம் அந்த விதேசத்துல இருந்து ஆழ்வார் சன்னதிக்கு பெருமாள் ஏழரத்தை சேவிக்க போற, நானும் உங்களுடைய அருகாமையில இருந்து சேவிக்கும்படியான பாக்கியம் பெற்றவன். இதெல்லாம் இஃப் கிளாஸ் போட்டுக்கிறேன். பொய்யத்தி பக்தி ரணங்கா கரிசையில நாச, உம்மிடத்துல எனக்கு பக்தியும் இருந்ததுன்னாக்க அது அனகா பக்தி, குற்றமில்லாத பக்தி தோஷமில்லாத பக்தியும் இருந்ததுன்னா இது எல்லாத்த காரணம் கடைசி பூர்வம், அதாவது மேல மேல சொல்றதுன்னா இன்னும் முக்கியமானது. சம்சிருஜதே எதிர்த்த ஜாசஜனஸ்துதியான், உன் அடியார் திரளோட சேரும்படியான ஒரு பாக்கியமும் கிடைச்சிருக்கோம்னாக்க இதை காட்டிலும் பௌக்கியம் வேற எதுவுமே இல்லை. இது சேவைக்குன்றத்துக்கு சமானமா இருக்கு, இந்த சம்சாரமே அப்பவர்க்கு சமானம் மோட்சத்துக்கு சமானமாகும்னு சொல்லி சொல்ற. இந்த மதுரகவி சொன்ன சொல் இருக்க, அந்த மதுரகவியினுடைய வாக்கியங்கள்
ஆச்சாரிய புரஸ்கரம் புரஸ்கரிச்சு ஆச்சாரியனை முன்னிட்டு கொண்டு பிரமளை நாம தெரிவிக்கணும்ன்றத சொல்லி காண்பிச்சு கொடுத்த மதுரைகள் காண்பிச்ச வழிதான் அதுதான் தொல்வழி பிராச்சீனமான வழி அதுதான் நல்வழிகள் அந்த பக்தி மார்க்கம் பிரபத்தி மார்க்கம் அந்த மார்க்கம்தான் நல்வழிகள் அந்த நல்வழியில நாமளும் ஈடுபட்டு எம்பெருமானுடையவும் ஆச்சாரியனுடையவும் அனுகிரகத்துக்கு நம்மாழ்வாருடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகணும்னு பிரார்த்தனை செய்து விடைபெறுகிறேன். இந்த சந்தர்ப்பத்துல நம்மாழ்வார் விஷயமாக முதற்கவியல் பாத்திரங்கள் அர்த்தத்தை சொல்லும்படியான ஒரு பாக்கியத்தை அடியனுக்கு ஏற்படுத்தி கொடுத்த ரகுநாதன் சுவாமி மற்றும் எல்லா பாகவதர்களுக்கும் அடியனுடைய கிருதஜ்ஞத்தையை தெரிவித்துண்டு தன்யதன்யனாகிறேன். கவிதார்க்கிய சிம்மகாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக்கு.